எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். வாங்க, மதியமாக எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? மிக்க மகிழ்ச்சி வந்ததில். இன்றைய பொழுது எப்படி போயிட்டுருக்கு? வாங்க கரண்ஜி, எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? மதிய வணக்கங்கள். நேர்லிக்கு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க முத்துப்பொண்ணண்ணா, நலமாக இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வணக்கங்கள் உங்களுக்கும், மதிய வணக்கங்கள். ஹாய் ஹாய் மதியமா, வணக்கம் சொல்லியிருக்காங்க, மீண்டும் வணக்கம் மதியமா. ப்ரோ வணக்கம், நலமா ப்ரோ? நான் செம் மகிழ்ச்சியாக இருக்கேன், மிக்க நலமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒர்க்கில் இருக்கீங்களா? ஃப்ரீயாக இருக்கீங்களா? வணக்கம் சொல்லி முத்துப்பொண்ணா சொல்கிறாங்க, மிக்க மகிழ்ச்சிண்ணா. எல்லாம் சாப்பிட்டீங்களா? இன்றைய பொழுது எப்படி போய்கொண்டு இருக்கிறது? எனக்கு மிக மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கு. அதுக்கான காரணம் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து நம்ம மதியமாக சொல்லியிருக்காங்க, என்ன ஒரு தன்னடக்கம், நம்ப முடியவில்லை. ஆமாம் ராமா, என்ன பண்ண, நம்மளையும் கொஞ்சம் தன்னடக்கமாக தானே இருக்கணும். ஆதிவாசி கொஞ்சம் அடக்கிவாசி அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நானாக மாறிடணும்ல. அதுக்காகத்தான் தன்னடக்கம், அது நம்ம ரத்தத்திலே ஒருனது. என்ன பண்ண, ஓகே கரண்ஜி சொல்கிறாரு, நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் வரைக்கிறேன் ப்ரோங்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி கரண்ஜி, நேர்லைக்கு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஒர்க்கு பாருங்கள், அப்படியே ஃப்ரீ ஆகிட்டிங்கன்னா அப்படியே மீண்டு வாங்க, பல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம், நிறையா பேசுவோம். மிக்க மகிழ்ச்சி. தமிழ் வித்வான் மாதிரியே பேசுகிறீங்கப்பா. நாம் ஒரு தமிழ் வித்வான் தானே, நீங்கள் சொன்னே எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வருது. ஏதோ வித்துவான் வித்துவான்னு சொல்கிறான், அப்படி என்னத்தை தான் வித்தானோ அப்படிங்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி கரண்ஜி வந்து மூணாவது லைக் போட்டிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி கரண்ஜி, ரஞ்சித் தம்பி. அப்புறம் நம்ம அருளக்கா வந்திருக்காங்க. வாங்க அருளக்கா, இப்போயாவது ஆம்லெட் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா, இல்லை மறந்துட்டிங்களா? அருள் வாமா அப்படின்னு நம்ம மதியமாக சொல்கிறாங்க. கோமதி கண்ணு அப்படின்னு அருளக்கா சொல்கிறாங்க. ரஞ்சித் தம்பின்னு நான் மதியமாக சொல்கிறாங்க. இன்னும் ஒரே ஆனந்தமாக இருக்குது. அருளக்காந்தானே மதியமாக்கு ஆனந்தம் போலியே. எங்கள் வீட்டில் எல்லாம் நானும் கார்த்திகை லாலா. அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயோ பாடிட்டேனே, உடனே பாத தம்பி தம்பி பாடாத போயிரு அப்படிங்கிற மாதிரி இருக்கே. ஹாய் மனதின் அப்புடின்னு நம்ம ஏஞ்சலக்கா வந்திருக்காங்க. வாங்க ஏஞ்சலக்கா, நலமாக இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? மதிய வணக்கங்கள். என்ன சமையல் ஏஞ்சல் சீஸ்? வாங்க வணக்கம் சொல்லி மதியம். வேற என்ன, சனிக்கிழமை எல்லாத்துக்கும் வாரத்தில் சனி, இந்த மனதினுக்கு மட்டும் வாயில் சனி, அதனால் கொஞ்சம் சைலண்ட்டாகவே பேசுகிறேன். நான் ஃபிஃப்த் லைக் கருத்து ரஞ்சித்துவோம். மிக்க மகிழ்ச்சி ஏஞ்சலக்கா, மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம லைவில் நிறையா மகிழ்ச்சியான செய்திகள் காத்திருக்கு, ஸோ அப்படியே இணைந்திருங்கள். அப்படியே அடுத்தடுத்த நபர்கள் வந்தோடனே அந்த மகிழ்ச்சியான செய்தி. வழக்கம் போல் நான் ஃபோன் சைலண்டில் போட மறந்துட்டேன். மெசேஜ் சவுண்ட் உங்கள் காதில் கேட்கும்னு நினைக்கிறேன். ரஞ்சித் தம்பி, நீங்கள் சாப்பிட்டாச்சு அப்படின்னு அருளக்க கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேங்க, டீ சாப்பிட்டேன், அவ்வளோதான். இன்னும் தெரியல, இன்றைக்கி சாப்பிடவே தோணலை, ஒரு மாதிரி இருக்கு, அதனால் இன்னும் சாப்பிடல. மனதின் உங்கள் கிறுக்கல்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள் அப்படிங்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எனக்கு மாலை வணக்கம் சொல்லியிருந்தால் கூட நான் அது பெருசாக நினச்சிக்க மாட்டேன். என் கிறுக்கல்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்க நீங்கள். மிக்க மகிழ்ச்சி. இன்னும் எழுத்தும் என் இரு கண்ணென தகும் அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அதனால் எழுத்தை மதிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அணு ஆக்ஷனக்கா வந்து இருக்காங்க. வாணும் அணு ஆக்ஷனக்கா, வாங்க நலமாக இருக்கீங்களா? மதிய வணக்கங்கள். ஹாய் ஹவாரிப்பாங்கிறாங்க. நான் மிக்க நலம்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானே சொல்லலாம்னு நினச்சேன், சரி நான் ஓட்ட வாயை உலர்றதுக்கு நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அருளக்கா. சாரி ஏஞ்சலக்கா, ஏஞ்சல்ஸ் வணக்கம்ப்பான்னு அருளக்கா சொல்கிறாங்க. ஹாய் என்னான் ரஞ்சித் வந்திருக்கேன். வாங்க ரஞ்சித், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? மதிய நேரத்தில் மனதின் வீட்டுக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. மந்தமாக இருக்குது அப்படி தானே சொல்ல வரீங்க? ஆமாக்கா, ஆமாம் ராமா. இன்னைக்கு டங்கு ஸ்லிப்பாக தான் அக்கா எல்லாம் மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறதான அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், காலையில் பூரி சாப்பிட்டேன். அந்த பூரி சாப்பிட்டது அந்த ஆயிலில் சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி தான் இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி கேராகவே இருக்குது. ம், ஃபைனு நான் நீங்கன்னு சொல்லி நம்ம ரஞ்சித் கேட்குறாங்க. நான் மிக்க நலம் ரஞ்சித், எப்படி இருக்கீங்க? அங்கே கிளைமேட்லாம் எப்படி இருக்குது? எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம்?
ரஞ்சித் தம்பி வாங்க வணக்கம் நம்ம மதியமாக சொல்கிறாங்க. அருள் வீடு வணக்கம் அப்படின்னு நம்ம ஏஞ்சலக்கா சொல்கிறாங்க. செந்தில் செல்வா வாங்க, மாசியக்கா நலமாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? இந்த எனக்கு இப்போ டக்குன்னு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. எத்தனை கெட்டப்போ மாற்றினாலும் மண்டை மண்டலத்தை கொண்டே மாற்ற மாட்டேடா பாடி சோடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போது. உனக்கேனப்பா, நீ என்ன வேணாலும் பேசுவ, நீ பைத்தியம் அதானே சொல்ல வரீங்க? அதுவும் ஒரு விதத்தில் உண்மை தான். மனிதனாகி பிறந்த அனைவரும் பைத்தியம் தான் ஏதோ ஒரு பொருள் மேலே. அப்பப்போ கொஞ்சம் கருத்தாகவும் பேசுவோம். ஹாய் ஏ ரஞ்சித் நம்ம ஏஞ்சல் அக்கா சொல்கிறாங்க. ஹாய் திருநெல்வேலி அம்மா நம்ம ரஞ்சித் அவர்கள் சொல்கிறாங்க. ஹாய் ஏஞ்சல் அப்படிங்கிறாங்க ரஞ்சித். அண்ணா இங்கே மழை. ஓ அப்படியா, சூப்பர். இங்கெல்லாம் வெயில் வாட்டி வதக்கிது ரஞ்சித். இங்கெல்லாம் வெயில் பயங்கரமாக இருக்குது. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி மழை பெஞ்சுது, அவ்வளோதான். அதுக்கு பிறகு எந்த ஒரு மழையும் இல்லை, வெயில்லாம் வாட்டி வதைக்குது. ரஞ்சித் வீட்டை காணும், எங்கே காட்டுங்கள் அப்படிங்கிறாங்க. வீடு வந்து இப்போ எப்படி நான் காட்டுறது, அதான் என்னோடய தம்னையில் காமிக்குமே மனிதனோட வீடு. இல்லைப்பா அப்படிங்கிறாங்க மதியமாக, சிரிக்கிறாங்க நம்ம மாசியக்கா. கரண்ஜி எடிட்ஸ் கரண்ஜி எடிட்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, மிக்க மகிழ்ச்சி கரண்ஜி. கோமதி யார் சாமி, கோமதி யார் சாமி நீ அப்படின்னு சிரிக்கிறாங்க அருளக்கா. இங்கே செம்ம கூலிங்க, நான் இப்போது மார்னிங் இருந்துறேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே. பெங்களூர் கிளைமேட் நல்லா தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் நிறையா அங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் மழை வரும், செம்மையாக இருக்கும். அங்கே இருக்க ரோட்ஸுக்கோ செம்மையாக இருக்கும், மழை செம்மையாக இருக்கும் நைட்டு ஈவினிங்கில். எங்கே இருந்தால் ஈவினிங்கில் மழை வரும்னு தெரியாது, அப்படி பெய்யும். நான் இருந்தப்போ இப்போ எப்படி பெய்யுது என்னன்னு தெரியல. மிக்க மகிழ்ச்சி. ஆமாம் அண்ணா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரஞ்சித், நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சம்மர் ஸ்கூல் டேஸில் வந்து இந்த லீவ் விடுறப்பெல்லாம், சம்மர் லீவில் அப்போல்லாம் பெங்களூரில் வந்து ஸ்டே பண்ணுவேன் ஒரு 1 மந்த். அந்த சம்மர் லீவ் ஃபுல்லாக அந்த 1 மந்த் நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் குட் ஆஃப்டர்நூன் ரஞ்சித் தம்பி, சாப்பிட்டாச்சா நீங்கள் அப்படிங்கிறாங்க க்யூட் அக்கா. இப்போ மாசி அக்கா, அக்கா நான் சாப்பிடவில்லை, ஏனென்றால் காலையில் பூரி சாப்பிட்டதே மந்தமாக இருக்குது. மனதின் மெசேஜில் வார்த்தை நாட்டியம் ஆடுது, ஆனால் வாய் வாடகைக்கு போயிருக்க மாதிரி அளந்து பேசுகிறீங்களே மனதின் அப்படிங்கிறாங்க. என்னக்கா பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் ஏஞ்சலக்கா மாதிரி படிக்க முடியுமா, பாட முடியுமா, இல்லை கவிதை சொல்ல முடியுமா? எல்லாம் உங்கள்கிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கற்றுக்கிட்டு வரேன். இனிமேல் அடுத்தடுத்த நேரங்களெல்லாம் சரி பண்ணிக்க வேண்டியதான், சரிதானே? அடுத்து மதியமாக சொல்கிறாங்க, எல்லோரும் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்கப்பா, எங்கள் ரஞ்சித் தம்பி இப்படி நல்ல பிள்ளையாக பேசுகிறாங்கப்பா அப்படின்னு மதியமாக சொல்கிறாங்க. ஆமாம் மதியமாக, நம்ம அடுத்தவங்க லைவுக்கு போன மாதிரி தான் நம்ம வாய் அடங்காது. தன் நேரலையில் தன்னடக்கம், நீங்கள் சொன்ன மாதிரி. அருளுமான் சிரிக்கிறாங்க மதியமாக, சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க கரஞ்சி. பாய் சொல்லியிருக்காங்க கரஞ்சித், ரஞ்சித் தம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. ஹாய் கோமிசிஸ், ஹாய் ஏஞ்சல்சிஸ், ஹாய் கரண்ட் தம்பி நம்ம மாசி அக்கா சொல்லியிருக்காங்க. மாசி சிஸ்டர் வாங்க வணக்கம் நம்ம மதியமாக சொல்லியிருக்காங்க. ஹாய் ஒரிஜினல் க்யூட்சிஸ், ஒரிஜினல் க்யூட்சிஸா? ஓ இல்லை, டூப்ளிகேட் வேறு ஒரு க்யூட்சிஸ் இருக்காங்களா, இது தெரியாமல் போச்சே. அருள் வீட்டு அக்கா யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க நம்ம ரஞ்சித்து. க்யூட் வணக்கம் பாங்குறாங்க அருளக்கா. ஓகே அண்ணா, பாய் கன்ஃபியூஷன் ஆகுது அப்படிங்கிறாங்க நம்ம ரஞ்சித். அப்படிலாம் இல்லைப்பா, இருப்பா இருப்பா. ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஷேர் பண்ண தான் வந்திருக்கேன். அந்த தருணத்தில் எல்லாமே இருந்தால் நல்லாயிருக்கும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க பாண்ணம் அதிகமாக சொல்கிறாங்க, மிக்க மகிழ்ச்சிமா. ஹாய் ப்ரோ அப்படிங்கிறாங்க ரியாஸ். வாங்க ரியாஸ், ஹவ் ஆர் யூ? உங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் நினைக்கிறேன், பட் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. ஹாய் ரியாஸ், வெல்கம் டு மை லைவ், ஹவ் ஆர் யூ? சொல்லிட்டீங்களா ரஞ்சித் தம்பி? இல்லை இல்லை, இனிமேல் தான் சொல்ல. பொறுமையாக சொல்லுவோம் அக்கா. மனதினுக்கு மார்னிங்லேருந்து மத மதன்னு இருக்கும், அதான் சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. நீ சொன்னால் சொல்லலனாலும் அதுதான் உண்மை எங்களுக்கா. ஹாய் கோமசி ரியாஸ் சொல்லிருக்காங்க, இந்தா வரேன் அப்படிங்கிறாங்க. மயிலர் கெடிட் வந்திருக்காங்க, வாங்க மயிலர் கெடிட். நலமாக இருக்கீங்களா? மதிய வணக்கங்கள் ரஞ்சித் தம்பி, உங்கள் அடக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறாங்க அருளக்கா. ரஞ்சித் தம்பி அப்படின்னு நம்ம மதியமாக மாறிட்டாங்க இப்போது. ஏஞ்சல்ஸ் சிரிக்கிறாங்க க்யூட் மாசியக்கா. லாவண்யா சிஸ்டர் வாங்க வணக்கம் நம்ம தமிழ் கதைகள் சொல்கிறாங்க. ஓகேண்ணா, பட் கமெண்ட்ஸ் போடலை. ஓம் ஓகே ரஞ்சித், அதுதான் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு பகிர்ந்துருவோம். ஒன்றும் இல்லை, மனதினுக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் இது வேறு, இது வேறு செய்தி. எனக்கு தமிழ் தெரியும் ப்ரோ, ஐ எம் ஃபைன் அண்ட் யூ? ஓ அப்படிங்களா ரியாஸ், ஓகே ஓகே.
இல்லை பட் வந்து அம்மா எல்வியில் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் பண்ணிட்டு தமிழ் தெரியாது அப்படிங்கன்னு சொல்லி மாதிரி பார்த்துருக்கேன். அதனால் கேட்டால் மிக்க மகிழ்ச்சி தமிழ் தெரிஞ்சதில். நான் மிக மிக்க நலமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க ரியாஸ்? நான் உங்களுக்கு கவிதைன்னு ஒன்று ரெடி பண்ணிட்டேன்ப்பா. ஓ அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. ரெடி பண்ணிட்டீங்களா? ஓகே, நானும் அந்த கவிதையை படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாமளே கவிதை எழுதோம், நமக்கு ஒருத்தங்க கவிதை எழுதுனா எப்படி இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏ ரஞ்சித் தம்பி, உங்களை தான்ப்பா. ரஞ்சித் உங்களை தான் சொல்கிறாங்க. அட பாவி மனதின், எனக்கே ஒன்றும் பேச தெரியாது, நீங்கள் என்கிட்ட கற்றுக்க போகிறீங்களா? அச்சோ பாவம் மனதின் அப்படிங்கிறாங்க. ஆமாம், மிக்க பாவம் தான் நான். நிச்சயதார்த்தமா அப்படின்னு நம்ம தம்பி ஷாக் ஆகிற ரஞ்சித். இல்லை ரஞ்சித், அவ்வளோ அவ்வளோ பெரிய விஷயத்தெலாம் இதில் சொல்லுவேனா? இல்லை, அது வெகு விரைவில். ரியாஸ் ஹாய்மாங்கிறாங்கல்லக்கா. வணக்கம் வாத்தியார். வாத்தியார் சொல்கிறீங்களா? காந்திஜி வாங்க. நலமாக இருக்கீங்களா காந்திஜின்னு? சாப்பிட்டீங்களா? ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம், மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஐ எம் ஃபைன்ங்கிறாங்க மயிலர் கெடிட். மிக்க மகிழ்ச்சி மயிலர் கெடிட். நல்லா இருக்கு, உங்கள் சேனல் பேர் நல்லா இருக்குது, மயிலர் கெடிட், மயிலிறகு. அதுவே க்யூட்டான ஒன்று. ஐ எம் ஃபைன் அப்படிங்கிறாங்க. காந்திஜி மிக்க நன்றிகள். நேற்று வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்த கண்ணதாசன் வரிகள், பல வரிகளை நீங்கள் பதிவிட்டிருந்தீங்க. எனக்கு எல்லா வரிகளுமே படித்து பார்த்தா மிக அருமையாக இருந்துச்சு, தத்துவமாக இருந்துச்சு. மிக்க மகிழ்ச்சி. இதுன்னு மட்டும் இல்லை, கவிஞர்கள் பற்றி எதை சொன்னாலும் அவங்கள பற்றி ஒரு டீட்டெயிலோ இல்லை அவங்கள பற்றின பாடல்களோ நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதா இருக்குது. மிக்க மகிழ்ச்சி காந்திஜி. என்ன திடீர்னு ஒரு அமைதி, புயலுக்கு பின் அமைதியாக சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அனைவரும் சாப்பிட்டு விட்டீர்களா? தூய தமிழ் கொஞ்சம் நேரம் பேசுவோம். தூய தமிழ் பேசுறதுனா அவ்வளோ பிடிக்கும். நம்மளை மோஸ்ட்லி மனதின் வந்து மனதினுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. யாரில் இவ்வளோ போனாலும் ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க மனதினை, பக்கத்து வீடு பக்கத்து வீடுன்னு சொல்லிட்டு. நம்ம மூ மேத்தா அவர்கள் வந்து பக்கத்து வீட்டுக்கும் ஒரு கவிதை எழுதியிருக்காப்புல. நான் இன்றைக்கி தான் அந்த கவிதையை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மு மேத்தா அவர்கள் வந்து பக்கத்து வீட்டுக்கும் ஒரு கவிதை எழுதியிருக்காங்கன்னு பார்த்துக்கங்களேன், எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதை படித்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. சுற்றுவதை நிறுத்து, சுற்றுவதை நிறுத்து என்று அப்பா சொன்னார் பையனிடம். சுற்றுவதை நிறுத்து, சுற்றுவதை நிறுத்து என்று அப்பா சொன்னார் பையனிடம். பக்கத்து வீட்டு கார்கியின் பார்வையில் சாட்டை இருக்கிறது, பம்பரம் என்ன செய்ய பாவம். பக்கத்து வீட்டு காரியின் பார்வையில் சாட்டை இருக்கிறது, பம்பரம் என்ன செய்யும் பாவம் அப்படின்னு சொல்லி அந்த மேத்தா முடிச்சிருக்காரு. ஒரு விதத்தில் ஒரு பக்கம் நகைச்சுவையாக இருந்தாலும் ஒரு பக்கம் மிக்க சிறப்பான கவிதை தான் மு மேத்தா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படியே அப்பப்போ சின்ன சின்ன கவிதைகளோடய அப்படியே லைவ் கொண்டு போவோம், நல்லதை பகிர்வோம், படித்தது நாலு பேர்த்துக்கு தெரியப்படுத்துவோம். எனக்கு பிடித்த கவிஞரான முத்துக்குமார் ஒரு வரிகள் சொல்லியிருக்காங்க. நிறைய கவிதைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்காக. உனக்கும் எனக்கும் பிடித்த பாடல் தேநீர் கடையில் பாடிக்கொண்டிருக்கிறது. உனக்கும் எனக்கும் பிடித்த பாடல் தேநீர் கடையில் பாடிக்கொண்டிருக்கிறது. கடைசி பேருந்தையும் விட்டு விட்டு கேட்டு கொண்டிருக்கிறது காதல். கடைசி பேருந்தையும் விட்டு விட்டு கேட்டு கொண்டிருக்கிறது காதல் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் அவர்கள் வந்து அழகாக ஒரு காதல் கவிதையை சொல்லிட்டுருக்காரு. மிக்க மகிழ்ச்சி. அதை படிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துச்சு. ஸ்கூல் டேஸில் தானே பஸ்ஸில் போகிறது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். ஐயோ, இவ்வளோ நேரம் என்ன ஆயிருக்கு தெரியுங்களா? மெசேஜ் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் இன்னும் மெசேஜ் வரலை வரலன்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ சேட். அப்போ ஏஞ்சலக்கா சொல்கிறாங்க, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறாங்கம்மா ஏஞ்சலக்கா. காந்தி சோர்களுக்கு நம்ம அதிகமாக சொல்கிறாங்க. போ போயிடுச்சா மெசேஜ்? அருள்வீடுஜி, அன்புடன் இல்லையே மாலை வணக்கங்கள்லையும் நம்ம. ஐயோ மிக சாரி, இந்த மெசேஜ் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு போல். அதனால் இந்த என்ன மெசேஜ் ரிசீவ் ஆகும்னு சொல்லி நான் மட்டும் சைலண்ட்டாக இந்த கவிதை படிச்சுட்டு இருக்கேன். மீண்டும் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு சொல்லிட்டு.
கட்டந்துறைக்கு கட்டம் சரியில்லைங்கிற மாதிரி ஒயிட்டிக்காரனுக்கு நம்ம கூட விளையாடுறதே வேலையாக போச்சு. அத்திரிக்கையாக சொல்கிறாங்க, அப்படியே எல்லாம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. மாசக்கா வாங்க, நலமாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, மிக்க மகிழ்ச்சி நேரலிக்கு வந்ததில். காந்தி அண்ணா வணக்கம் அப்படின்ட்டுருக்காங்க. தமிழ் டைப்பிங்கில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது இல்லை ப்ரோ, தட்ஸ் டைப்பிங் இங்கிலீஷ் ஓ அப்படிங்களா, ஓகே மிக்க மகிழ்ச்சி ரியாஸ். எனக்கும் தமிழ் எழுத்து பிழை இருந்தால் அவ்வளோக்கு அதை விரும்புவதில்லை. நீங்கள் சொன்ன உரையாடல் இல்லாத காதல் போர் அதுவும் எழுதிட்டேன்ப்பா, நேயர் விருப்பம். மிக்க மகிழ்ச்சி, நேயர் விருப்பத்தை நிறைவேற்றினதுக்கு மிக்க மகிழ்ச்சி மாசியக்கா. ஹாய் கோமிஸ்ட்டுங்கிற திருமணத்தை ரஞ்சித்து மிகவும் நன்றிகள்ஜிங்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி காந்திஜி, இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்து கமெண்ட் வழியாக கொடுத்துக்கிட்டே இருங்க, மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஆல்ஃபன் லைக் போடுங்க மதியமாக சொல்கிறாங்க. சாம் டைம்ஸா, வாங்க மிக்க மகிழ்ச்சி, நலமாக இருக்கீங்களா, மதிய வணக்கங்கள். நேரலைக்கு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. ரஞ்சித் தம்பி ஒரு பாட்டு பாடுங்கள் பாப்புனா அருளக்கா. இப்போ தான் என்னடா பொழுது போச்சே, ஒன்றும் ஆகலையேன்னு பார்த்தேன். கொளுத்தி போடுறீங்களா, போடுங்க போடுங்க. ஹாய் காந்திஜி டியருங்கிறாங்க மாஸ்மானியாக்கா. ஹாய் காந்திஜி, நான் மாசான வழக்கம் போல் டங்கு லேக் ஆகுது. ஹாய் காந்திஜின்னு மாசியக்கா சொல்கிறாங்க. மாஸ்மினி கோலம்ஜி, அன்புடன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜி. இறைவன் அருளால் பல்லாண்டு வாழ்க அப்படிங்கிறாங்க காந்திஜி அவர்கள். ஹாய் தமிழ் கதைகள் ஜி. ஹாய் மிஸ்டர் சிம்பிள் அப்படின்னு சிம்பிள் அக்காவும் மாஸ்மினி அக்கா எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் ஹாய் தான் சொல்கிறாங்க. கவிதை எழுத பிடிக்கும் அப்படிங்களா, மிக்க மகிழ்ச்சி. நினைத்ததை எழுதி கொண்டே இருங்கள், என் எழுதுறதை மட்டும் விட்டுறாதீங்க, எழுதிக்கிட்டே இருங்க. வாங்க மியூசிக், நலமாக இருக்கீங்களா, மாலை வணக்கங்கள், சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, ஹாய் மியூசிக் சிம்பிள் சொல்லியிருக்காங்க. ஏஞ்சல் ட்ரெண்டிங் ஜி, அன்புடன் இனிய மாலை வணக்கங்கள் ஜி. தங்கள் காணொலிகள் அனைத்திற்கும் லைக் வழங்கி கொண்டு தான் வருகிறோம் ஜி, நல்வாழ்த்துக்கள் ஜி அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் அக்கா வந்து உமன் மோட்டிவேஷன் போட்டுட்ருக்காங்க, மிக்க சிறப்பு. ஹாய் ஹாய் மியூசிக் சிஸ்னு மாசி அக்கா சொல்கிறாங்க. மயிலுருக ஆகின மாச அக்கா சொல்கிறாங்க. இல்லை இல்லை, கிறுக்க பிடிக்கும் சற்று பிள்ளைகளோடு. பிள்ளைகளோடு இருந்தால் தான் கவிதைகள், பிழை இல்லாவிட்டால் அது வந்து ஒரே நடையாயிரும். பிழைகளோடு இருக்கட்டும் கவிதைகள், ஏன்னா நம்ம வாழ்க்கையின் அழகிய பிழையே பார்த்தீங்கன்னா, இதை சொல்ல வந்தேன் மறந்துட்டேன், மன்னிக்கவும். ஏதோ ஒரு கவிதை மாதிரி சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். ரஞ்சித்னு வைகை உட்காந்துருக்காங்க, மிக்க மகிழ்ச்சி வாங்கக்கா. ஹாய் அருள்சிஸ், ஹாய் பேர்ஸ் மியூசிக் சொல்லியிருக்காங்க. ஹாய் ஜோதி சிஸ்டர் மாசக்கா சொல்லியிருக்காங்க. மயிலருக்கு வாங்க உனக்கு அருளக்கா சொல்லியிருக்காங்க. வைகை சீஸ் வணக்கம் அப்படின்னு இருக்காங்க மாசியக்கா. ஒன் கே ரீச் பண்ணிட்டியா அப்படின்னு வைகை அக்கா சொல்லியிருக்காங்க. அதற்கான பதில் பின்னாடி வருங்கா, அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அப்படியே அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். ஜி வருக அன்புடைய வணக்கங்கள் ஜி. தங்கள் காணொலிக்கும் லைக் வழங்கி கொண்டிருக்கணும், மியூசிக் லவுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம காந்திஜி. மிக்க மகிழ்ச்சி காந்திஜி. வகீஷன் வந்திருக்காங்க, வாங்க வகீஷன், நலமாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, மதிய வணக்கங்கள். ஹாய் சிம்பிள் வணக்கம் வாங்குறாங்க அருளக்கா. வைகை சீட்டு ஜி வருக அன்புடன் இல்லை மாலை வழக்கங்கள் அப்படிங்கிறாங்க. கியூட் மாசியக்கா எனக்காக ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அக்கா மாசியக்கா இதோட முடிஞ்சிருச்சான்னு கண்டினியூஷன் இருக்கா, இருந்துச்சுன்னு நான் சேர்த்தே படிச்சிடுறேன், அதுக்காக சொல்கிறேன். மைத்திலிமான் நம்ம அருளாக வந்திருக்காங்க, எஸ் போட்டிருக்காங்க. ரஞ்சித் தம்பின்னு பூஜாமா வந்திருக்காங்க, வாங்க பூஜாமா, இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா. ஒரு சில மெசேஜ்லாம் அப்படியே படிக்கலாம், ஹாய் ஹவாரிலாம், மன்னிக்கவும். மதி மதிய வணக்கம் பூஜாமா சொல்கிறாங்க. அருளுக்கண்ணு அப்படிங்கிறாங்க. ஆல் ஃப்ரெண்ட் லைக் பிடிமான் வணக்கம் சேனல்லேருந்து வந்திருக்காங்க, வாங்க வணக்கம், நலமாக இருக்கீங்களா, அந்த வணக்கம் எனக்கு தெரியும். ஓகே, இப்போதைக்கு நம்ம லைவில் 15 பேர் இருக்கோம். இந்த 15 பேர்த்தில் வந்து 15 பேர்த்துக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அது எனக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஒரு இன்றைக்கி தமிழுக்கு கீழே ஒரு வரிகள் இருக்கும், கடமையை செய் பலன் தானாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நானும் கடமையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன், பலன் கிடைச்சிருச்சு, ஒரு விதத்தில் பலன் கிடச்சிருச்சு எனக்கு வந்து. இது அதாவது 1000 பேர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, அதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி எனக்கு. வந்து இதை தனியாக போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் வந்து எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா லைவில் இருக்க நீங்களும் தான். அதனால் நான் இதை லைவில் தான் ஷேர் பண்ணோம். லைவ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டும் லைவ்லேயே போட போகிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது ஆதரவு தந்த அனைவரும் தான். அதனால் லைவ்லேருந்தே எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். அது கிட்டத்தட்ட நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1K ரீச் பண்ணிட்டேன், பட் எனக்கு அப்போ வந்து வேலை அதிகமாக இருந்ததுனாலையும் டைம் இல்லாததுனாலையும் இது யார்ட்டையும் நான் ஷேர் பண்ணலை.
இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்ததுனால எல்லாத்துலேயும் நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்படியே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு வந்துடுவோமா, உங்கள் முன்னாடியே போடுவோம். ஆதரவு தந்த அனைவருக்கும் மனதின் கிறுக்களின் மனதார நன்றிகள். ஒரு ஜிஏ இப்போ வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன், லைவில் போடணுன்னு சொல்லிட்டு, அதனால் போட்டுருவோம். போஸ்ட் பண்ணிடுவோமா, மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு முன்னாடி நான் 1K ரீச் ஆனதை வந்து போஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, மிக்க மகிழ்ச்சி. வியூ பண்ணிடுவோங்களா? அடடே, ஜிஎஃப் ஒர்க் ஆகுதே, மகிழ்ச்சி. இப்போ நம்ம மெசேஜ் படிப்போம். ஹாய் பூஜா சிஸ்டர், அப்படிங்க திஷா வெந்து வந்திருக்காங்க. வாங்க திஷா வெந்து, நலமாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, மிக்க மகிழ்ச்சி வந்ததில். ஹாய் ப்ரோ, ஹாய், கங்க்ராச்சுலேஷன் ரஞ்சித், மிக்க நன்றிகள். இது அதாவது நேரலையிலையோ இல்லை என்னோடய கமெண்ட்லேயோ இல்லை என்னோடய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்களோ லைக் பண்ணுங்களோ எல்லாத்துக்கும் தான் போய் இந்த வாழ்த்துக்கள் சேரும். ஏன்னா என்றைக்குமே வந்து ஒருத்தங்களால் ஐயோ இதை சொல்ல வரேன், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பி மோடில் இருக்கேனா அப்படிங்கிறது, ஒரு மாதிரி டங்கு ஸ்லிப் ஆகுது எனக்கு. மாசி அக்கா, நான் அந்த கவிதை படிக்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக போட்டு முடிக்க நான் படிக்கிறேன். மாஸ்மினி சிஸ்டர் வணக்கங்கிறாங்க பூஜாம்மா. கியூட் பேரர்ஜி, மிகவும் உயிரோட்டமுள்ள வைரவரிகள், எம் செந்தமிழ் நடனம் ஆடுவதை எண்ணி வெய்ப்படுகிறோம். நல்வாழ்த்துக்கள் நம்ம காந்திஜி சொல்கிறாங்க, மிக்க மகிழ்ச்சி காந்திஜி. பட் அந்த கவிதையை வந்து அதை நம்ம மாசி அக்கா எனக்காக எழுதியிருக்காங்க, அதை நான் படிக்கிறேன்னு நான் படிக்கலை. அப்போ நீங்கள் வாழ்த்திருக்கீங்கன்னா அது அருமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹாய் வாகிஷ்னு சொல்கிறாங்க மாஸ்மினி அக்கா, நைஸ் போட்டிருக்காங்க. ஜிஜி விளாக், மிக்க மகிழ்ச்சி. ஜிஜி விளாக், வாங்க எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா, மிக்க மகிழ்ச்சி. மேலும் மலர வாழ்த்துக்கள் இருந்தும் பூஜாம்மா சொல்கிறாங்க, மிக்க மகிழ்ச்சிம்மா. ரஞ்சித் வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்னு நம்ம அருளக்கா சொல்கிறாங்க, மிக்க மகிழ்ச்சி அருளக்கா. ஹாய் பூஜிதா அப்படிங்கிறாங்க சிம்பிள். தமிழ் மதிஜி, பூஜாஜி வருக அன்புடன் இளைய மாலை வணக்கங்கள்ஜிங்கிறாங்க. காந்தி சாகர்கள் வணக்கம், நம்ம வணக்கம் ஜி சொல்கிறாங்க. அதிகம் போலவில் மெசேஜ், ஓகே. ஹாய் சிம்பிள் வணக்கம் அப்படிங்கிறாங்க பூஜாம்மா. நீங்கள் கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வார்த்தைகள் உருவாக்கிய மலர்கள், உங்கள் வார்த்தைகள் உருவாக்கிய மலர்கள் நிறைந்தவை. அந்த மலர் பாதையில் நடக்க வாய்ப்பு கிடைத்தது. கடின உழைப்பால் முட்களை கடந்து வந்த உங்களை வாழ்த்துகிறேன் சொல்கிறாங்க நினைக்கிறேன். உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி ஏஞ்சலக்கா, மிக்க மகிழ்ச்சி மற்றும் நன்றிகள். வணக்கம் காந்தி பூஜாம்மா சொல்கிறாங்க. ஹாய் ஏஞ்சல் சிம்புலக்கா சொல்கிறாங்க. கங்க்ராட் ப்ரோனு திஷா வெந்து சொல்கிறாங்க, மிக்க மகிழ்ச்சி திஷா வெந்து. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ஏன்னா நீங்களும் இப்போ ரீசெண்டாக தான் 1K ரீச் ஆனீங்க. பட் நான் அதை வந்து அப்போ வந்து கமெண்ட் வழியாக சொன்னேன், இப்போ குரல் வழியாக நீங்கள் இருக்கிறதுனால குரல் வழியாக சொல்லிடுறேன், வாழ்த்துக்கள். ஹாய் ரோஸ் அப்படிங்கிற மாஸ்மினி அக்கா, வாழ்த்துக்கள் சகோங்கிறாங்க சிம்பிள். மிக்க மகிழ்ச்சி சிம்பிள், மிக்க நன்றிகள். ஹாய் மாஸ்மினி சிஸ்னி ஏஞ்சல் அக்கா சொல்கிறாங்க. ஹாய் ஏஞ்சல்ஸ்னு பூஜாம்மா சொல்கிறாங்க. சாரி மனதின் மெசேஜ் பெருசாக இருந்துச்சு, அதான் கொஞ்சம் கட் ஆகி வந்துச்சு ரியலிஸ். ஓகே ஓகே, இதில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. நீங்கள் சொன்ன வாழ்த்துக்கள் எனக்கு வந்து சேர்ந்துருச்சுல, அது போதும். கியூட்டாக்க வெரினஸ் எக்ஸலங்கிறாங்க ஏஞ்சலக்கா. ரஞ்சித் தம்பி எப்போ கல்யாணம்ப்பா, என்னக்கா அடுத்து பார்த்தீங்களா, அடுத்து கொளுத்தி போடுறீங்க, பாட்டு பாடுவியாப்பான்னு ஒரு கொளுத்து, அடுத்து இப்போ அடுத்து எப்போ கல்யாணம்ப்பான்னு ஒரு கொளுத்து. தேங்க்ஸ் ப்ரோ அப்படிங்கிறாங்க, மிக்க மகிழ்ச்சி திஷா வெந்து. திஷா வெந்து லவ் பண்ணுறீங்களா ப்ரோ நீங்கள்? இந்த கமெண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டில் பண்ணியிருந்தீங்க, பட் அதை அதுக்கு நான் ரிப்ளை பண்ணலான்னு வரும்போது தான் நீங்கள் கரெக்டாக டெலீட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த கொஷினுக்கு வந்து எனக்கு மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, வடிவேல் டைலாக் மாதிரி தான். இப்போ என்னென்ன அவங்கள்ட்ட சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஹாய் திஷா அப்படிங்க சிம்பிள் சொல்கிறாங்க. க்யூட்டக்கா வெரி வெரி நைஸ் எக்ஸலன்ட் அப்படிங்கிறாங்க ஏஞ்சலக்கா, மிக்க மகிழ்ச்சிக்கா. அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க, அது ஃபுல்லாக போட்டு முடிக்கிட்டோம், நான் படிக்கலான்னு ஒரு ஈகர்லி வெயிட்டிங்காக இருக்கேன். இந்த கம்யூனிட்டி போஸ்ட் ஆயிடுச்சா தெரியல, போஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு கமெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது, மிக்க மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான செய்தியை நேரலையில் நீங்களாம் இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி பகிர்ந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
அக்கா முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாசி அக்கா இருக்காங்க, படிச்சிடறேன் ஃபுல்லாக. படிச்சிட்டங்களா? உன் மனதில் உதித்த எண்ணங்களை கிறுக்கினாய், கவிதை வரிகளாய் செவிகளுக்கு விருந்தாக்கினாய். அக்கா என்ற தலைப்பில் கவிதை எழுதி என்னை முழுவதுமாய் மூழ்கடித்தாய். என் அக்காவை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினாய். என் அக்காவை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினாய். உடன் பிறவா சகோதரனும் ஆனாய். உன் நேர்மறை எண்ணங்களாலும் கண்ணியமிக்க பேச்சாலும் கருத்துக்களாலும் என்னை கவர்ந்தாய். நான் விழும்போது எல்லாம் எழும் ஆற்றலையும் எனக்குள் ஊட்டினாய். கருத்து மோதல்கள் ஆயிரம் இருந்தாலும் நமக்குள் சண்டை மட்டும் வந்ததில்லை. புரிதல் என்ற ஒன்றை இருந்ததால் பிரிதல் என்பதே இல்லை நமக்குள். ஒவ்வொரு உறவுக்குள்ளும் நட்பு என்ற புரிதல் இருந்தாலே போதும். இருந்தாலே போதும் நீடித்து நிலைக்கும் எந்த உறவும் ஒவ்வொரு உறவுக்குள்ளும் நட்பு என்ற புரிதல் இருந்தாலே போதும் நீடித்து நிலைக்கும் எந்த உறவும். கேலியாய் நீ பேசும் வார்த்தைகளும் என்னை சிரிக்கவும் சிந்திக்கவும் மட்டுமே வைத்திருக்கிறது. ஒருபோதும் காயப்படுத்தியில்லை. உன் கவிதைக்கு ஆயிரம் வாசகர்களை உன் வசமாக்கினாய். இன்னும் சிந்தனை சிறையை விரித்து உன் எண்ணங்களையும் கருத்துக்களையும் ஊற்றி கவிகள் பல ஏற்றிட மென்மேலும் வளர்ந்து வானம் தொட வாழ்த்துக்கள். அப்புடின்னு மாசியக்கா அழகான ஒரு வாழ்த்து மாடலோடு எனக்கு ஒரு கவிதை அனுப்பிச்சிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி மாசியக்கா, மிக அருமையாக இருக்குது. இவ்வளோ நாள் பழகினதை அப்படியே வந்து தொகுத்து ஒரு அப்படியே வரிகளாக மாற்றிட்டீங்க. இதில் இருக்க ஒவ்வொரு வரிகளும் வந்து அனுபவிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுனது அது எனக்கும் தெரியும். மிக்க மகிழ்ச்சிக்கா. என்றும் நட்புடன் உடன் பிறவா சகோதரி மாசியக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி மாசியக்கா. அதை தனி இந்த கமெண்ட்டை ஃபுல்லாக எனக்கு வந்து ஒரு கமெண்டில் கமெண்ட் பண்ணிடுங்க, நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இன்றைக்கி 1K அடைஞ்சதுக்கு கிடச்ச ஒரு கிஃப்ட்டில் இதுவும் ஒரு கிஃப்ட்டு. காந்திஜி காந்திஜி எனக்கு பிடித்த பாடலை போட்டிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி காந்திஜி. பட் அதை நான் அழகாக பாடுவேனான்னு தெரியாது. சிம்பிள் ஹாயின் திஷாவின்த்து சொல்கிறாங்க. அதை நான் எவ்வளோ அழகாக பாடுவேனா இல்லை வரிகளாக படிப்பேனான்னு தெரியல காந்திஜி. ஏன்னா ஏற்கனவே குரல் கொஞ்சம் கொந்தளிக்குது மகிழ்ச்சியில். தண்ணி லைட்டாக குடிச்சிட்டேன். முடிஞ்ச அப்போ பாட பார்ப்போம். காந்திஜி இந்த வரிகளுக்கு மிக்க நன்றிகள். இதோ இதை பண்ணலவி. சும்மா சொல்லுவாங்கள்ல, பிடித்த நாளில் பிடிச்சதே எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பிடித்த பாடலும் போட்டிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ, இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ. இதோ இதோ என் பல்லவி என் வானமெங்கும் பௌர்ணமி, இது என்ன மாயமோ. என் காதலா உன் காதலால் நான் காணும் கோலமோ. என் வாழ்க்கை என்னும் கோப்பையில் இது என்ன பானமோ. பருகாமலே ருசியேறுதே, இது என்ன ஜாலமோ. ஐயா ராகங்கள் போயிடுச்சு காந்திஜி. மிக்க மன்னிக்கல், தெரிஞ்ச வரையும் பாடிட்டேன். அந்த வானம் தீர்ந்து போகலாம், நம் வாழ்க்கை தீருமா. பருவங்களும் நிறமாறலாம், நம் பாசமாறமா. அதுதான் ராகம் போயிடுது, நமக்கு ராகம் வராதுல்ல. ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறேன். விதி மாறலாம் உன் பாடலில், சுதி மாறக்கூடுமோ. நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை, பொருந்தாமல் போகுமோ. இதோ இதோ என் பல்லவி. இதோ இதோ பல்லவி எதோ ஏதோ பாடிட்டேன். மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் மன்னிக்கவும், தெரியாதனமாக பாடிட்டேன். கண்டிப்பாக ரஞ்சித் தம்பி நம்ம மாசி அக்கா சொல்கிறாங்க. சூப்பர் 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 மாசி சிஸ்டருங்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி.
வணக்கம் மதியம்மா. ரஞ்சித் டைமண்ட் ஷாப், ஓ அப்படிங்களா, மிக்க மகிழ்ச்சி மாசியக்கா. இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. வாங்க ஜிஎம்எம்ஸ் அக்கா, எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா, மிக்க மகிழ்ச்சி வந்தமையில். தின் தம்பி வணக்கம், சாப்பிட்டீங்களா, நலமன்னு கேட்டிருக்காங்க, மிக்க நலம் ஜிஎம்எம்ஸ் அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாளாச்சு, பேசி ரொம்ப நாளாச்சு, இப்போ ஹெல்த் ஓகேவா? அருமை அருமை தம்பிங்கிறேன் ஜிஎம்எம்ஸ் அக்கா, மிக்க மகிழ்ச்சிக்கா. இல்லாட்டியும் ஜேசுதாஸ் மாதிரி எங்கள் அண்ணன் பாடிடுவாங்க. ராமா இப்படிலாம் பப்ளிக்காக அப்படி சொல்லலாமா, உண்மையை வெளியே சொல்லாத ராமா, அப்புறம் பழத்தில் விஷம்தான். ஹாய் கோமக்கா வணக்கம் சொல்லி நம்ம ஜிஎம்எம்ஸ் அக்கா சொல்கிறாங்க. ஹாய் பூதாசிஸ் ஹவாரிங்கிறாங்க நம்ம மாசி அக்கா. தமிழரசி சிஸ்டர் வாங்க வணக்கம் நம்ம மாசி மதியம்மா சொல்கிறாங்க. ஹாய் ஜிஎம்எம்சிஸ்ங்கிறாங்க க்யூட். காந்திஜி அண்ணா வணக்கம், சாப்பிட்டீங்களா, நலமா நம்ம ஜிஎம்எம்ஸ் அக்கா கேட்குறாங்க. லைக் டன் தம்பி அப்படிங்க ஜிஎம்எம்ஸ் அக்கா. சூப்பர் ட்ரை தம்பி, ஆமாம் முடிந்தவரை முயற்சி செய்வோம், பயிற்சி செய்வோம், வெற்றி ஒரு நாள் நிச்சயம். அதுபோல தான் பாடலாக இருந்தாலும் என்ன, எதுவாக இருந்தாலும் என்ன, முயற்சி மட்டும் வெற்றக்கூடாது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7:15 வந்து மனதின் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அந்த கவிதை வந்து நான் கடந்து வந்த பாதைகள், இந்த வயிற்றில் ஒரு வருஷமாக நான் கடந்து வந்த பாதைகள், அதை அப்படியே தொகுத்து கவிதையாக எழுதியிருக்கணும்னு தெரில, ஒரு கிறுக்கலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மகிழ்ச்சி. ஐயன் ஃபைன் பண்ணிங்க நலமா அப்படிங்கிற ஜேம்ஸ் அக்கா, நான் மிக்க நலம்க்கா. ரஞ்சித் தம்பி அப்படின்னு சிரிக்கிறாங்க நம்ம மதியம்மா. மதியம்மாவை சரி, நானும் மதிய அன்புடன் நீ மதியம்மா சொல்கிறேன், அப்போது நீ சாப்பிட்டீங்களா மதியம்மா அப்படிங்கிறாங்க நம்ம ஜெயமம் சக்கா. சூப்பர் ப்ரோங்க நந்திச்சாவின் தோ, மிக்க மகிழ்ச்சி. எதிர்பார்த்த அளவுக்கு பாடுறதுனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு பாடிட்டேன்னு நினைக்கிறேன். திரும்ப ஜேம்சம் ஜேமாம்ஜி அன்புடன் இனிய வணக்கங்கள் ஜி, மிகவும் நன்றிகள் ஜி, சாப்பிட்டு விட்டேன் ஜிங்கிறாங்க நம்ம காந்திஜி. கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கிறேன் பாருங்க ஜி தம்பி, மிக்க மகிழ்ச்சி. ராமா பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். அது வந்து நான் வந்து ஒரு பொதுவான என் கற்பனையில் தான் எழுதினேன், அது யாரையும் திட்டமிட்டு தாக்கலை அப்படின்னு இதிலே சொல்லிக்கிறேன். ஏன்னா ஏன்ப்பா என்ன தான் சொல்கிறியா, அதை தான் சொல்கிறேன்னு சொல்லி யாரும் என்கிட்ட வம்புக்கு வந்துடக்கூடாதுல்ல. 1 இயர் ஆச்சாப்பா, அதுக்குள்ளே சூப்பர் கங்க்ராச்சுலேஷன், மின்மேலும் வளர வாழ்த்துக்கள் ஜேம்ஸ் அக்கா, மிக்க மகிழ்ச்சிக்கா, நன்றிக்கா. 1 இயருக்கு மேலேயே ஆயிடுச்சுக்கா சேனலில், 1 இயருக்கு மேலேயே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் சேனல் ஓப்பன் பண்ணி, ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணி. இந்த நேரத்தில் 1 இயருக்கு பற்றி ஞாபகப்படுத்தணும், நான் ஃபஸ்ட்டு YT அப்லோட் பண்ண ஒரு கவிதை, காதல் கவிதை தான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. எட்டாத உயரத்தில் என்னவளும் திகட்டாத நினைவுகளில் நானும் இருப்பதால் என்னவோ தினமும் திருநாளாய் கழிகிறது. எட்டாத உயரத்தில் என்னவளும் திகட்டாத நினைவில் நானும் இருப்பதால் என்னவோ தினமும் திருநாளாய் கழிகிறது. இதுதான் முதன் முதலாக நான் போட்ட கவிதைன்னு நினைக்கிறேன், அதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பார்ப்போம், தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க, மாற்றி சொல்லியிருந்தேன். ரஞ்சித் தமிழ் நம்ம அருளக்கா மாறு விஷயமாக இருக்கட்டும் இருக்கட்டும், அருளுமா அப்படிங்கிறாங்க நம்ம மதியம்மா. காந்திஜி அண்ணா எத்தனை ஜி அண்ணா அப்படிங்கிறாங்க நம்ம ஜேம்ஸ் அக்கா. கோமதிமான் சிரிக்கிறாங்க அருளக்கா. சூப்பர் சரி, அப்போது வெயிட்டிங் தீன் தம்பி, யார் பற்றி எழுதி நான் கண்டுபிடிக்கிறேன், நான் யார் பற்றியும் எழுதலை, என்னை பற்றி நானே எழுதிக்கிட்டது, நான் கடந்து வந்த பதை அதை எழுதியிருக்கேன் அவ்வளோதான். நான் யார் பற்றியும் எழுதலை, யாரையும் டிஸ்க்ளைமர் போட்டிருக்கணும் அதில், இந்த கவிதை யார் மனதையும் காயப்படுத்த அல்ல, பொழுதுபோக்கிற்காக மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்தளவுக்குலாம் யாரையும் நான் தாக்கிலாம் எழுதலை, அப்படி தாக்கி எழுதுகிற மைண்டு எனக்கு இல்லை. நான் கடந்து வந்த பாதைகள் சந்தித்த சில வார்த்தைகளை அப்படியே எழுதியிருக்கேன் அவ்வளோதான். ஆஹா சூப்பர் ரஞ்சித் தம்பிங்கிறாங்க, மிக்க மகிழ்ச்சி. யாருலக்கா ஓடி வராங்க நம்ம ராமா, வரலக்காவா அக்கா வணக்கம் அப்படிங்கிறாங்க ஜேம்ஸ் அக்கா. ஆல்ட்ரன் லைக் போடுங்கப்பாங்கிறாங்க, மிக்க மகிழ்ச்சி ராமா. ஓ ஓகே ஓகேப்பா, கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க ஜேம்ஸ் அக்கா. கண்டிப்பாக பாருங்கக்கா. அடுத்து நம்ம கண்மணி குணசேகரன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அழகாக ஒரு கவிதை, சின்ன கவிதை தான், கண்மணி குணசேகரன் சொல்லிட்டு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. உதிர்ந்து கிடந்த பூக்கள் அழகு, உதிர்ந்து கிடந்த பூக்கள் அழகு, கட்டும்போது தான் குப்பையாகி விடுகிறது, கட்டும்போது தான் குப்பையாகி விடுகிறது, அழகாக சொல்லியிருந்தார். இதில் வந்து சிம்பிளான வார்த்தைகளாக இருக்கும், அது உள்ள பல வழிகள், பல வேதனைகள், பல அர்த்தங்கள் இருக்கிறது. திருமணத்தின் ரஞ்சித் ஜி மிகவும் அருமையாக பாடியுள்ளீர்கள் ஜி, தங்களுக்கு பிடித்த சந்தோஷ நாளில் நிமிஷங்களுக்கு அனைத்து நாட்களும் இறைவன் அருளால் சிறப்பாக அமைய எல்லாம் அலையிறனை பிரார்த்திக்கிறேன் ஜி, மிக்க மகிழ்ச்சி காந்திஜி.
மிக்க மகிழ்ச்சி. பிடித்த பாடலை போட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்தியமைக்கும் மிக்க மகிழ்ச்சி. ரஞ்சித் தமிழ் சிரிக்கிறாங்க நம்ம மாட்டில். ரோஸ் பெரி வாங்க, ரோஸ் பெரி. ரோஸ் மெரி நீ ஒரு ரோஸ் மாறி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, டக்குன்னா தான் ஞாபகம் வருது. இன்றைக்கி என்ன சந்தோஷமான நாள் என்ன நாள்பா என்று சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க நம் ஜிஎம்ஸ் அக்கா. அக்கா சந்தோஷ நாள்னால் என்ன? 1000 பேரை நம்ம அடைஞ்சிட்டோம். 1000 சப்ஸ்கிரைப்ஸ் வந்திருக்காங்க. சாரி, 1011 சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க. ஏன் அந்த 11 பேரை நம்ம விட்டுட்டு சொல்லணும். 1 வீக் முன்னாடி ரீச் ஆகிடுச்சு. பட் வந்து இந்த நாள் தான் எனக்கு ஃப்ரீயாக இருந்ததுனால இன்றைக்கி வந்துட்டேன், அவ்வளோதான். யார் சாமி நீங்கள் அப்படின்னு சிரிக்கிறாங்க நம்ம பெண் தேவதைகள். ரமா மதியம்மான்னு சிரிக்கிறாங்க. இப்போ தனமும் இல்லாமல் போயிட்டாங்க. எந்த நல்லா மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அவங்க, நான் அதை அறிவிக்கும் போது அவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இத்தனை பேர் வந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா போன வாரம்லாம் நான் லைவ் போட்டுட்டு ஆளே இல்லாத டீ கடையில் யாருக்கும் டீ ஆற்றாமல் எனக்கே டீ ஆற்றிக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஆகிடுமோ நினச்சேன் இன்றைக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நான் அதை பதிவிடும் போது ஒரு 15 பேர் இருந்தாங்க. அதுவே மகிழ்ச்சி. ஏன்னா போன வாரம் ஆளே இல்லாதக்கள்ள டீ ஆத்துற மாதிரி நானே உட்காந்து எனக்கே மெசேஜ் போட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். ரமிலர் சிஸ்டர்னு சொல்கிறாங்க மதியம்மா. ஜெயமஸ் வணக்கமாங்கிறாங்க ரோஸ்பெரி. ஓ சொல்லவே இல்லை என்கிட்ட. சூப்பர் தம்பி வாழ்த்துக்கள். இன்னும் பெருசாக வளர வாழ்த்துக்கள். வாழ்க்கலம்னு நம்ம ஜெயமஸ் அக்கா சொல்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சிக்கா, மிக்க மகிழ்ச்சி. எனக்கே தெரியாது, போன வாரமே திடீர்னு ஷாக்கு, நல்லா தூங்கிட்டேன். எழுந்து பார்த்தா 1000 சப்ஸ்கிரைபர். நான் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆகும்னு நினச்சேன் சரி வரதுக்கு. ஏன்னா அந்த 990லேருந்து அப்படி இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஏறுது இறங்குது. சரி எப்படின்னு ஒரு 2-3 நாளைக்கு கிடக்கும் அப்படின்னு நினச்சேன். திடீர்னு 3 நாள் தூங்கி இருந்து பார்க்குறப்போ வந்துச்சு. எனக்கு அதுக்கான மெசேஜும் வந்துருச்சு, 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்டியில் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு ரைட்டு அப்படின்ட்டு. எஸ் போட்டிருக்காங்க நம்ம. வாங்க சரண், வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா? நேரலைக்கு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் இன்னும் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். இது மிக்க மகிழ்ச்சி சரண் ப்ரோ வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்குது? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு பிறகு என் லைவுக்கு வரீங்க, மிக்க மகிழ்ச்சி. அது இந்த மகிழ்ச்சியான நாளில் வந்தது எனக்கு மேலும் மகிழ்ச்சி. சரண் தம்பி வாங்க வணக்கம் நம்ம மதியமாக சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் போகுது ப்ரோ அப்படிங்கிறாங்க சரண். ஏன்ப்பா இவ்வளோ சளிப்பாக சொல்கிறீங்க சரண்? தின் தம்பி நீங்களும் பாப்பா சேனல் வாங்க, ஃப்ரீயாக இருக்குப்பா. கண்டிப்பாக கண்டிப்பாக ஜெயம்ஸ் அக்கா, நான் பார்த்தேன். அதை நான் போய் பார்த்து நான் ஆல்ரெடி இணைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் இணைந்து விட்டேன், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து பார்த்துட்டே இருப்போம். ஸ்ட்ராபெரி வாங்க. ஸ்ட்ராபெரி எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நலமாக இருக்கீங்களா? ரஞ்சித் தம்பி அருளக்கா தெரியும் தெரியும் வாங்க. கோமதி அக்கா வாங்க வணக்கம் சரண் சொல்கிறாங்க. கம்யூனிட்டி டேபில் மண்மீது காதல் பக்கத்து வீட்டு கவிதை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பேஸ்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது, சாரிப்பா. உங்கள் வாய்ஸில் கேட்க ஆசை நேர் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக மாசியாக்கா, இப்போ நான் படிக்கிறேன். இப்போ எடுத்துருக்கேன், அதை எடுத்து பார்த்து படிக்கிறேன். இப்போது வாழ்க்கையே ஒரு போர் தானே ரஞ்சித் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சரண் ப்ரோ, வாழ்க்கையே ஒரு போர் தான். போராடி தானே பார்க்கணும். போராடுவோம், கண்டிப்பாக போராடுவோம். நீங்களே சொல்லிட்டு, வாழ்க்கை ஒரு போர் தான், அதை நாம் தான் போராடி பார்க்கணும். ஆனால் எனக்கு வந்து ஒரு மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா என்ன ஒரு மாற்று கருத்துனா, கிடைச்ச ஒரு வாழ்க்கையை ஏன் நம்ம போர்க்களமாக பார்க்கணும்? பொற்காலமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். அதனால் போர்க்களமாக பார்க்குறத கொஞ்சம் அதை பொறுமையாக பார்த்தோம்னா அது பொற்காலமாக மாறிடும்னு என்னோடய கருத்து. நான் இன்றைக்கி ஒரு கமெண்ட் போடுறேன் உங்கள் சீக்கிரத்தில் அந்த ஐடியில். ஓகே ஓகே ஜேம்ஸா, கண்டிப்பாக போடுங்க, கண்டிப்பாக நான் வந்துடுவேன். சரண் அண்ணா வாங்கன்னு ஸ்ட்ராபெரி சொல்லியிருக்காங்க. ஹாய் சரண் தம்பி சாப்பிட்டாச்சுன்னு க்யூட் மாசி அக்கா சொல்லியிருக்காங்க. ஜெயமம்சக்கா வாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க சரண். எஸ் போட்டிருக்கேன் சரண் அண்ணா, அப்படி தான் சொல்கிறாரு. வாங்க வணக்கம் ஜெயமம்சக்கான்னு சொல்லிவிட்டு எஸ் போட்டிருக்காங்க மதியமாக. அழகு பறவை அக்கா வணக்கம்ங்கிறாங்க. நான் நலம் பரஞ்சி தம்பி, நீங்களும் நலம் அப்பா. நான் மிக்க நலம் ஸ்ட்ராபெரி, நான் மிக்க மிக்க நலம். க்யூட் சீஸ், உங்களுக்கும் ஒரு கமெண்ட் போடுறேன் சீஸ். நீங்களும் வாங்க பாப்பா சிஹெச் எஸ்டிவி. ஐயோ அக்கா ஏதோ போட்டிருக்கீங்களே.
வாங்கப்பா சிஹெச் எஸ்டி லைஃப் ஸ்டைல் எஸ்டி விஜே லைஃப் ஸ்டைல் சிஸ் நான் இன்று சப் பண்ணுற உங்கள் சிஹெச் ஓகே சிஸ் அப்படிங்கிறாங்க நம்ம ஜெயமும் சக்கா. அதான் போராட்டம் தான், போர் முடிந்த பிறகு தான் அதை பொற்காலமாக மாற்றும் இது என் கருத்து அப்படிங்கிறாங்க நம்ம சரண். ஓகே, அவர் ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து, நான் என்னோடய கருத்தை சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லியிருக்கேன், அப்படிதான். இதில் என்ன இருக்குது? போராட்டங்களை தாண்டி வாழ்ந்து தான் ஆகணும் தம்பி, அதுதான் கடவுள் நமக்கு வைக்கும் ட்விஸ்ட் அப்படிங்கிறாங்க. நமக்கு கடவுள் மேலே அதிக நம்பிக்கை இல்லைக்கா, நம்பிக்கைலாம் அதிக நம்பிக்கை இல்லை, அதனால் அதுக்கு நான் என்ன சொல்கிறது தெரியல. நான் ஒரு வாக்கியத்தை வந்து முழுசாக நம்புவேன், தீதும் நன்றும் பிறர் தர வாரா சொல்லிட்டு, தீதும் நன்றும் பிறர் தர வாரே, அந்த வாக்கியத்தை வந்து நான் ரொம்ப நம்புவேன். ஏன்னா கடவுள் வைக்கிற டிஸ்டம் என்ன தெரில, நாம் செய்கிற நல்லதும் கெட்டது தான் திருப்பி நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்புவேன். மண்ணில் பிறந்த எல்லா ஜீவனுக்கும் வாழ்கின்ற காலம் வரைக்கும் பொற்காலம் தான் அப்படிங்கிறாங்க நம்ம மதியம்மா. இல்லை, அதாவது நம்ம வாழ்க்கையை வந்து போர்க்களமாக மாற்றிக்கிறதும் பொற்களமாக மாற்றிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஓ, அதான் அவங்க கண்ணோட்டம் தான், போர்க்களமாக பார்த்தா போர்க்களம், பொற்காலமாக பார்த்தா பொற்காலம். ரஞ்சித், நீங்கள் சொன்ன உரையாடல் இல்லாத காதல் போர் போடட்டுமா கமெண்ட்ஸில் அப்படிங்களா? நான் உங்களுக்கு மாசியா காது, நீங்கள் வந்து உங்களோட சிஹெச்சில் அப்லோட் பண்ணுங்கள் சரிங்களா? ஏன்னா நான் சொல்கிற டாப்பிக்கில் நீங்கள் உங்கள் சிஹெச்சில் அப்லோட் பண்ணுங்கள். இதுவே உங்கள் சிஹெச்சில் தான் அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன், அந்த பக்கத்து வீடும் மண் மீது காதலும். பட் ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க. நைஸ் லைன்ஸ் தின் தம்பியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அது வந்து நான் சொல்லலை, நம்ம பழங்காலத்திலே சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவர் பேர் சரியாக அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் வரலக்கா, அவர் புலவர் தான் சொன்னார். அது அவர் பேர் பெருசாக வரும், அவர் பேர் அவர் தான் சொன்னார், தீதும் என்றும் பிறர் தர வாரா சொல்லிட்டு. ஓகே கியூட்ஸ், இந்த ஜேம்ஸ் அக்கா சொல்கிறாங்க, தற்போது நடப்பது போராட்டம், அதனிடம் வெற்றி கண்டு அதன் பின் நம் வாழ்க்கையை ஒரு பொன் வசந்த காலமாக மாற்றிவிடுவோம் ரஞ்சித் ப்ரோங்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி, கண்டிப்பாக ஒரு நாள் பொற்காலம் வரும், மாற்றிடலாம், மாற்றம் ஒன்றே மாறாதது. போர்க்களம் என்று தான் சொன்னேன் ரஞ்சித் தம்பி. ஓ அப்படிங்களா, போர்க்களம் தான் சொன்னீங்களா? ஓகே, நான் பொற்காலம்னு படிச்சிட்டேனா, சாரி, போட்டுட்டு வந்துட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இந்த மாசி அக்கா இப்போ போய் படிக்கிறேன். ஓகே பாய் தின் தம்பி, டேக் கேர், டாடா அப்படிங்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி ஜேம்ஸ் அக்கா லைவுக்கு வந்ததில், மிக்க மகிழ்ச்சி. பாய் மதியம்மா, டேக் கேர், பாய் குட்டி, பாய் சரண் தம்பி அப்படின்னு எல்லாத்துக்கும் பாய் சொல்கிறேங்க. இதுங்க நான் போய் பார்க்குறேன், இதில் போட்டிருக்கீங்க. இது போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உரையாடல் இல்லாத காதல் போர் அதானே. அடுத்து தமிழ் சிஸ்டர் பாய்ங்கிறாங்க நம்ம மதியம்மா, ஓடுறாங்க மதியம்மா. மாறும் என்று ஓரமாக இருந்து வேடிக்கொண்டு வேடிக்கை பார்த்தால் வராது, அதற்கு நம் உழைப்பை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சரண் ப்ரோ சொல்கிறாங்க. அதுவும் ஒரு விதத்தில் உண்மைதான், உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கான பலன் கிடைக்கும். மாறும் என்று ஓரமாக இருந்து கொண்டு வேடிக்கை பார்த்தால் வராது, அதற்கு நம் உழைப்பை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க சரண் அவர்கள். நான் கண்டிப்பாக பண்ணுறேன்ப்பா, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் படித்த பிறகு நான் போய் டெலீட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படிங்களா, மிக்க மகிழ்ச்சி. ஆல்பன் லைஃபும் சாம்சங் வந்திருக்காங்க, மிக்க மகிழ்ச்சி சாம்சங். இப்போ நம்ம மாசி அக்கா பக்கத்து வீடு, எனக்கு பிடிச்ச பக்கத்து வீடு டாப்பிக்கில் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க, அதை நான் படித்து கேட்கணுன்னு ஆகும் விருப்பப்பட்டாங்க, அதனால் அவங்க எழுதின கவிதையை நான் படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாட்டர். பக்கத்து வீட்டை படிச்சிடலாமா? இது வந்து மாசி அக்கா எழுதின கவிதை, எனது கவிதை இல்லை, மாசி அக்கா எழுதின கவிதை. பக்கத்து வீடு என்ற தலைப்பில் நான் சொன்னேன், அவங்க எழுதியிருக்காங்க. கடிகாரத்தின் அலாரம் கேட்டும் தூக்கம் களையாத நான் இன்று உன் வளையல் ஓசையும் கொலுசின் ஓசையும் கேட்டு எழுகிறேன். நான் நீ என் வீட்டை கடந்து போகையில் யதார்த்தமாய் பார்க்கும் அந்த பார்வையிலும்
சிறகடித்து பறக்கிறேன் சிறகில்லாமல். உன் வீட்டு தொலைக்காட்சியில் காதல் பாட்டின் சத்தம் அதிகரிக்கும் போது எனக்காகவே நீ வைத்தாய் என ஒரு நினைப்பு எனக்குள். வீதியில் நீ குடமெடுத்து வருகையில் தழும்பியது என்னவோ தண்ணீர் மட்டுமல்ல நானும் தான். ஆசையாய் நீ செய்த பலகாரங்களை கொண்டு வந்து என் அம்மாவிடம் கொடுக்கும்போது எதிரில் நான் வந்தால் ஓடிவிடுவாய் பயம் கலந்த வெட்கத்துடன். ஆனால் நானும் காதல் தடுமாற்றத்தில் இன்றும் தாவணி பாவாடையில் பிறைநிலவாய் ஜொலிக்கும் நீ நம் ஊர் கோயில் திருவிழாவில் சேலை கட்டி முழுநிலவாய் வந்து உன் அழகில் என்னை திக்குமுக்காடச் செய்து திணறத்தான் வைக்கிறாய். மூச்சு முட்டுகிறது எனக்கு உன் பார்வை உன்னை தீண்டும் போது. வெட்கப்பட்டு ஒளிகிறாய் சாரி இதை மாற்றி படிச்சிட்டேன் என் பார்வை உன்னை தீண்டும் போது வெட்கப்பட்டு ஒளிகிறாய். சேலை கட்டியதால் வந்த வெட்கமா இல்லையெனில் என்னை கண்டதால் வந்த வெட்கமா? குழம்பித்தான் நிற்கிறேன் இன்று வரை. அவனை அழகாக முடிச்சிருக்காங்க மாசியாக்கா. மிக்க மகிழ்ச்சி மாசியாக்கா. அருமையான வரிகள் அண்ணு. உங்களே நான் கேட்கும் போது எனக்கு அப்படியே புல் வரிச்சிருச்சு. அதான் அதில் சொல்லியிருந்தேன். யார் சாமி நீங்கள் இவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்க? நீங்களாம் கவிதை சேனல் ஓப்பன் பண்ணி கவிதை போடுங்கன்னு நான் பல நாளாக சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் முடியலை. மிக்க மகிழ்ச்சி மாசியாக்கா. அருமையான கவிதை எழுதியிருக்கீங்க. இதெல்லாம் தயவு செய்து இதை அப்லோட் பண்ணுங்க. அவ்வளோ அழகாக இருக்கு. மதிய வணக்கம் மனிதர்மா. நலமே வந்திருக்காங்க. வாங்க நலம் நலமாக இருக்கீங்களா? மதிய வணக்கங்கள். நான் வாழ்க்கை பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் ரஞ்சித் குருவா அப்படின்னு நம்ம சரண் சொல்கிறாங்க. நாம் வாழ்க்கை பாடம் கற்றுக்கிறோமோ, வாழ்க்கை வந்து நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு தருணத்திலும் வாழ்க்கை நமக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. சில நேரத்தில் வந்து மகிழ்ச்சி வழியாக கொடுக்குது, சில நேரத்தில் துன்பமாக கொடுக்குது, பட் வந்து ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு அனுபவமாக கொடுத்துருது அப்படின்னு நான் நம்புகிறேன். வணக்கம் சாம்சங் நலம் நலமே கேட்குறாங்க. பாலு தம்பி வாங்க வணக்கம் நம்ம சாம்சங் சொல்கிறாங்க. அட அழகு புறவை அக்கா சேம அப்படிங்கிறாங்க சரண் ப்ரோ. சூப்பர் சூப்பருங்கிறாங்க. ஆமாம் மதியமாக இது நம்ம மாசிய கை எழுதுனது. மனதின் கவிதை மிக அருமை நண்பா நலம். இது நான் எழுதின கவிதை இல்லை, இதை க்யூட் பேரட் இருக்காங்கள அவங்க எழுதின கவிதை இது. நான் படிக்க கேட்கணும்னு அவங்க விருப்பப்பட்டாங்க, அதனால் நான் படித்தேன். படித்தது மட்டும்தான் நான், குரல் மட்டும்தான் நான். வரிகள் வந்து க்யூட் பேரட் திருவன் செல்வா அவங்களோடது வரிகள். நலம் நலமே மாசியக்கா எழுதின கவிதையா இது? ரொம்ப அருமை மாசியக்கா. ஆமாம் மிக அருமையாக அவங்க கவிதை எழுதுவாங்க, பட் வந்து அப்லோடு தான் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ ரஞ்சித் தம்பி, உங்கள் வாய்ஸில் கேட்குற சூப்பர். மிக்க மகிழ்ச்சி மாசியாக்கா. அந்த கவிதையை படித்ததால் எனக்கு மகிழ்ச்சி. அது எனக்கு பிடிச்ச பக்கத்து வீட்டு கவிதையா, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராமா எங்கே உங்கள் அக்கா காணோம்? அக்கா தூங்கிட்டாங்களா? பாருங்க நைட்டு அவங்க லைவில் சொல்லுவாங்க. அப்படியே படுத்தேன் தூங்கியிருந்து பார்த்தா மணி 8. ஐயோ லைவ் போட டைம் ஆச்சே அப்படின்னு சொல்லி லைவுக்கு வந்துட்டேன்ப்பா அப்படிம்பாங்க. நீங்கள் என்ன பாருங்கள். தேங்க்யூ சரண் தம்பி கோமசீஸுங்கிறாங்க. நான் மாசியக்கா இவ்வளோ நாள் எனக்கு தெரியப்போ அப்படிங்களா? அப்போ தெரிஞ்சுக்கோங்க. மாசியக்கா நல்லா கவிதை எழுதுவாங்க. அவங்க சேனலில் நிறைய கவிதைகளும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட்ஸில் போட்டிருப்பாங்க, போய் பாருங்கள். அனைத்தும் அருமையாக இருக்கும். தெரியலையாப்பா வருவாங்கப்பா அக்கா. ஓ அப்படிங்களா? மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ நலம் அப்படிங்கிறாங்க நம்ம மாசியக்கா. மாசியக்கா நம்ம அடுத்த கவிதையை படிச்சிருவோமா? நீங்கள் போட்டது. ஆனால் இவ்வளோ வரிகள் எழுதுறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான் மாசியக்கா. நானும் எழுத உக்காந்துன்னு வச்சிங்கண்ணே, கொஞ்சம் ஒரு பேஜ் ரெண்டு பேஜ்லாம் தாண்டிச்சுன்னு வச்சிங்க, அட என்னடா இவ்வளோ பெருசாக எழுதிட்டுருக்கோம் போ அப்படின்னு சொல்லி சிம்பிளாக டக்குன்னு ஒரு எண்ட் லைனை போட்டு முடிச்சுடுவேன். ஆனால் இவ்வளோ லைன்லாம் எழுதுறதுலாம் சாத்தியமே இல்லை. எனக்கு சாத்தியம் இல்லை. நீங்கள் இந்த கவிதை கேட்கும்போது எனக்கு வந்து எப்படி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது இல்லாமல் ரொம்ப விழிப்புணர்வாக இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் புக்கிலே வைக்கலான்னு வச்சிங்களேன் இந்த கவிதையை. நான் படிக்கிறேன் கேளுங்க, உங்களுக்கே தெரியும். மண் மீது காதல் கொள்வோம், தேவையில்லாத ஆக்கிரமிப்பை அகற்றுவோம். நவீனமயமாக்கல் என்ற பெயரில் மண் மீது காங்கிரீட் ரோடுகளையும் தார் ரோடுகளையும் போட்டு மண்ணின் தாகத்தை தீர வரும் மழை நீரையும் வீணாக கடலில் கலக்க விடுகிறோம். மண்ணின் தாகம் தீர்ந்ததால் தானே நிலத்தடி நீர் மட்டம் உயரும். சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும். சற்றே யோசிக்கலாமே. மண் மீது காதல் கொள்வோம், தேவையில்லாத ஆக்கிரமிப்பை அகற்றுவோம். மண் மீது
பிளாஸ்டிக் கழிவுகளையும் குப்பைகளையும் போட்டு மக்க விடாமல் மண்ணையும் மலராக்கி இருக்கிறீர்கள். நாம் மட்டும் மண்ணின் மைந்தர்கள் இல்லை, ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வாழும் ஜீவன்கள் அனைத்துமே மண்ணின் மைந்தர்கள்தான். மண்ணை மலடாக்கி ஸ்டெக்காததுக்கான காரணம் நான் சொல்கிறேன். மண்ணை மலடாக்கி விட்டு ஓரறிவு மரங்களையும் அழிக்கிறீர்கள். மண்ணில் விழும் விதைகளும் பிளாஸ்டிக் கழிவுகளால் மூச்சு முட்டி திணறி முடியாமல் மாண்டு விடுகிறது இறுதியில். மலடியின் வேதனையை என்னையும் அறிய வைத்து விட்டீர்கள் உங்களின் அறியாமையினால் மனிதர்களே. ஐந்தறிவு ஜீவன்களும் பிளாஸ்டிக் கழிவுகளால் ஜீரணமாகாமல் மண்ணில் மடிகின்றனவே. மண் மீது காதல் கொள்வோம். தேவையில்லாத பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவோம். மண் மீது விவசாய நிலங்களையும் காடுகளையும் மரங்களையும் அழித்துவிட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளும் இரசாயன தொழிற்சாலைகளும் நவீனமயமாக்கல் என்ற பெயரில் ஆக்கிரமிப்பு செய்ய தொடங்கிவிட்டன. மண் மீது விளைச்சல் நிலங்களும் இரசாயன உரங்களால் தொழிற்சாலை கழிவுகளாலும் விஷமாகவே மாறிவிட்டது. விளைநிலங்களும் ஆறடி நிலம் கூட இல்லாமல் கைப்பிடி சாம்பலாய் அடங்கிவிட்டது இன்று. மண் மீது காதல் கொள்வோம். தேவையில்லாத ஆக்கிரமிப்பை அகற்றுவோம். பூமி தாயும் எவ்வளவு நாள்தான் பொறுத்து கொள்வாள்? அவளின் கோபம்தான் எரிமலை வெடிப்பு. கோபத்தில் வரும் கண்ணீர்தான் சுனாமி. கோபத்தில் வரும் இதயத்தில் படபடப்புத்தான் நிலநடுக்கம். இனியாவது அவளை அமைதி கொள்ள வைப்போம். மரங்களையும் மலைகளையும் காப்போம். இயற்கை வளங்களையும் வனவிலங்குகளையும் காப்போம். மண் மீது காதல் கொள்வோம். தேவையில்லாத ஆக்கிரமிப்பை அகற்றுவோம். மிக்க மகிழ்ச்சி மாசியாக்கா, இதை பதிவிட்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. இது உங்களோட வரிகள், இது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்குது. இது வந்து என்ன கேட்டாங்கன்னா ஸ்கூல் புக்கிலே வைக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், நிறைய இடத்துல எனக்கு ஸ்டெக் ஆனது காரணம் என்னென்னு வச்சுங்க, ஒருத்தங்க எழுதின கவிதை வந்து அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ராகத்தில் அவங்க ஒரு ஸ்டெப்ஸில் எழுதியிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு சேர்த்து படிக்க வரும். எனக்கு நிறைய இடத்துல வந்து டக்கு டக்குன்னு படிக்க வரல, சேர்த்து படிக்க வரல, அதனால் அங்கங்கே ஸ்டக் ஆகிடுச்சு. தேங்க்யூ நலம் அப்படிங்கிறாங்க மாசி அக்கா. அக்கா ஷூ அப்படிங்கிற நலம், வணக்கம் வணக்கங்கிறாங்க விஸ்வீக். வாங்க விஸ்வீக், நலமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சி நேரலைக்கு வந்ததில் 22 நலம் நலமே போட்டிருக்காங்க, மிக்க மகிழ்ச்சி. மாஸ்வக் ஹாய் நலம், ஹாய் விஸ்வீக்னு மாஸ் அக்கா சொல்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம் மாசிஸ், வணக்கம் விஸ்வீக் சொல்கிறாங்க. என்னவளுக்கானவன் வாங்க அஜ்மல், எப்படி இருக்கீங்கப்பா? நலமாக இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஹெல்த் ஓகேவா? என்ன சமையல்? வாழ்த்துக்கள் அஜ்மல். ஏன்னா நீங்கள் இப்போது வித்தியாசமாக சமையல் வேறு போட்டுட்ருக்கீங்க, அது நல்லாவே ரொம்ப மிக சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சியும் கூட. ஹாய் மாஸ்மணி, வணக்கம் சொல்லி நலம் சொல்கிறாங்க. எஸ் போட்டிருக்காங்க மதியம்மா. மிஸ்விக்ஸ் ஹாய்ங்கிறாங்க மதிய மாசி அக்கா. அஜ்மல் தம்பி வாங்க வணக்கம் சொல்லி நான் மதியம்மா சொல்கிறாங்க. மாஸ் அக்கா வாங் வானா அப்படிங்கிறாங்க. அஜ்மல் என்ன சொல்கிறார் தெரியலையே. ஓ வணக்கம் சொல்கிறீங்களா? ஓகே ஓகே. அஜ்மல் ப்ரோ வணக்கங்கிறாங்க விஸ்வீக். ஹாய் அஜ்மல் ப்ரோங்கிறாங்க க்யூட். க்யூட் சீஸ் வணக்கங்கிறாங்க விஸ்வீக். அட்ட டே வணக்கம், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்டேன் அஜ்மல், நீங்கள் சாப்பிட்டீங்களா? வணக்கம், எப்படி இருக்கீங்க விஸ்வீக்கே சொல்கிறாங்க அஜ்மல். மாசி சீஸ் வணக்கங்கிறாங்க அஜ்மல். குட் ப்ரோ அப்படிங்கிற விஸ்வீக். கவிதை சூப்பருங்கிறாங்க பூஜிதாமா. அம்மா பூஜிதாமா வாங்க வாங்க. பக்கத்து வீடு அருமை அப்படிங்கிறாங்க. ஆமாம் அஜ்மல், அது நம்ம மாசியாக்க எழுதிய வரிகள். அஜ்மல் தம்பி நலமா அப்படிங்கிறாங்க பூஜாம்மா. அற்புதமான வறுமையான வரிகள். ஆமாம் மதியம்மா, நம்ம மாசி அழகாகவும் எழுதுவாங்க, கொஞ்சம் அறிவாகவும் எழுதுவாங்க. வாருங்கள் பூஜித அக்கா அப்படிங்கிறாங்க நலம். பூஜி அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம அஜ்மல் கேட்குறாங்க. தேங்க்யூ அஜ்மல் ப்ரோங்கிறாங்க மாசி அக்கா. நலம் நலமாங்கிறாங்க பூஜாம்மா. ரொம்ப அருமை அருமைங்கிறாங்க நலம். விஸ்வீக் வணக்கம் சொல்கிறாங்க. ஓடி வராங்க சாம்சங். நலம் அஜ்மல் தம்பிங்கிறாங்க பூஜாம்மா. தேங்க்யூ சோ மச் ரஞ்சித் தம்பிங்கிறாங்க மாசி அக்கா. நாங்கள் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும், ஏனென்றால் அழகான வரிகளை எங்களுக்கு கொடுத்து என்ன படிக்க வச்சதுக்கு நான் தான் தேங்க்யூ சொல்லணும். 4 ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கப்பா அப்படின்னு நம்ம அஜ்மல் சொல்கிறாங்க. சாரி, நம்ம மதியமாக சொல்கிறாங்க. டாய் டாய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஒயிட்டிக்கே தெரியும். ஆதிவாசி கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்கிறீங்களா அஜ்மல்? தெரியுது உங்கள் மைண்ட் வாசி எனக்கு இது வரையும் கேட்குதே. ஓகே அஜ்மல், மிக்க மகிழ்ச்சி. கோபால் நீங்கள் வரமாட்டீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கோபால், அதனால தான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக வந்துட்டீங்க. என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தினா, நம்ம மனதின் கீர்கள் வந்து 1000 கடந்து விட்டது. அதுதான் இன்றைக்கி மகிழ்ச்சியான செய்தி. அதுக்கு தான் தமிழுக்கு கீழே கடமை செய் பலன் தானாய் வரும் சொல்லிட்டு ஒரு டாபிக்.
இங்கே விட்டுட்டேன், எங்கே விட்டேன், நலம் யார் ரஞ்சித் தம்பி தெரியல, நலம் யாருன்னு தெரியல, புது ஐடி, இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக பேசிகிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல. மாஸ் சிஸ்டர் வணக்கங்கிறாங்க பூஜாமா, ஹாய் அஜ்மல் டியருங்கிறாங்க மாஸ்மினி அக்கா, இப்போலாம் பக்கத்து வீடு கோவிலாக தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாம்ப்பா, பக்கத்து வீடு கோவில் தானே அஜ்மல். தாயை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி பக்கத்து வீடும் நம்மளுக்கு தாய் மாதிரி தானே, அதுவும் ஒரு கோவில் தானே. ஆனால் நீங்கள் எந்த ஆங்கிளில் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, நான் எந்த ஆங்கிளில் பார்க்குறேன். மாஸ் டியர் ஹவார் யூ, காஃபி ஆச்சா அப்படிங்கிறாங்க நம்ம அஜ்மல். என்ன தைரியம் அஜ்மல் ப்ரோ, அடித்து கூட கேட்பாங்க, அப்பவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க நம்ம மாசி அக்கா. கியூட்டக்கா கியூட்டக்கா, நான் அக்கா அப்படிங்கிறாங்க நலம். மறுபடியும் வணக்கம் பூஜாசுங்கிறாங்க மாசி அக்கா. பூஜி அக்கா, தேநீர் பருகி விட்டீர்களா அப்படிங்கிறாங்க. பருகி வராதப்பா, அருந்தி விட்டீர்களா தானே வருவோம். இப்படி எழுத்து பிழை பண்ணுறீங்களே அஜ்மல். நலம் உங்கள் சீகச்சேது அப்படிங்கிறாங்க பூஜாம்மா. எஸ் போட்டிருக்காங்க மதியம்மா. மனதின் அப்புறம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நலம். மிக்க மகிழ்ச்சி நலம். ஆனால் பட் உங்கள் பேர் சொல்கிறீங்களா, ஏன்னா நலம் நலம்னே சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால் கேட்குறேன். சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க நம்ம அஜ்மல். அப்படியா, ரியாஸ் பிடிக்குவா பூஜா ஹாய்ங்கிறாங்க ரியாஸ். ஓகே, மிக்க மகிழ்ச்சி ரியாஸ் ஒன்று இருக்கிறதுக்கு. ரஞ்சித் உங்கள் கவிதைக்கு வெயிட்டிங் அப்படிங்கிறாங்க கியூட் நம்ம மாசி அக்கா. சனாசிசா புரியலையே, யாரை சொல்கிறீங்க தெரியலையே. ஒரு நலம் கேட்குறீங்களா, தெரியவில்லை இல்லையா, அவங்க வந்து அப்படி வரமாட்டாங்களே. எஸ் போட்டிருக்காங்க, அருமையான வரைக்கும் நிதர்சனமான உண்மை அப்படின்னு இருக்காங்க நம்ம ஐயோ. எதுக்கு சொல்கிறாருன்னு தெரியலையே, பக்கத்து வீட்டுக்கு சொல்கிறாரா இல்லை நான் சொன்னதுக்கு எதுக்காக சொல்கிறாரா. நம்மளை குழப்பி விடுறதுலேயே அஜ்மலுக்கு வந்து குறியாக இருக்கார். உங்கள் கவிதைக்கு வெயிட்டிங் அப்படின்னு நம்ம மாசி அக்கா சொல்கிறாங்க. அக்கா ஷனா கிடையாது மாசி, நம்ம பூஜா அம்மா சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஷனா இன்றைக்கி வந்து நாங்கள் நல்லா இருந்திருக்கோம். இவ்வளோ நிறைய பேர் பழைய ஆட்கள்லாம் நிறைய பேர் இப்போ எங்கெங்கே எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல. பட் அவங்களாம் நான் வைட்டி ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்களாம் இருந்தாங்க, அவங்களாம் இன்றைக்கும் நேரலுக்கு வந்திருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிரும் போது வீட்டுக்கு போனதான் காஃபி. ஓ அப்படி, மாசி அக்கா மாச அக்கா சொல்கிறாங்க வீட்டுக்கு போனதான் காஃபி அப்படின்னு. ஓகே பூஜா அக்கா அப்படிங்கிறாங்க. இன் ஷாப் அஜ்மலுங்கிறாங்க மாச அக்கா. எஸ் போட்டிருக்காங்க மதியம்மா. ஒன்றும் இல்லை, நம்ம மண்மீது காதல்னு சொல்லிட்டு ஒரு கவிதை போட்டியில் கலந்துக்கிட்டாங்களே, அந்த கவிதை தான் மாசி அக்கா படிக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதானே மாசி அக்கா. ஆனால் உங்கள் மண்மீது காதலை கருத்து இருக்கும், என்னோடய மண்மீது காதலை மண்மீது காதலை காதல் தானே இருக்கும். வணக்கம் அனைவருக்கும். கொஞ்சம் லேட் ஆகிட்டு சாரி சார், மிக்க மகிழ்ச்சி பாலு சார், சாரிலாம் சொல்லாதீங்க, வந்ததே மிக்க மகிழ்ச்சி, நன்றிகள். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, மதிய வணக்கங்கள். போக வேண்டாம் அங்கேயே இருங்க மா சிஸ்டருங்கிறாங்க அஜ்மல். ஹாய் பாலு ப்ரோ அப்படிங்கிறாங்க. பாலு தம்பி வாங்க வணக்கம் நம்ம மதியம்மா சொல்கிறாங்க. வணக்கம் பாலுப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து அந்த மண்மீது காதல் வந்து அந்த ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு 7வது இடம் பெற்றான்ல, அந்த இடத்துக்கான கவிதையை சொல்கிறேன். இப்போது கியூட் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க, பட் அது எனக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ண டைம் இல்லை. இப்போ அதில் படிச்சுருவோம். இது இது வேறு. மண் மீது காதல். பல விதைகளுக்கு உயிர் தரும் மண்ணே, உனக்காக கவிதை தர நினைக்கிறது எனது பெண்ணே. உனக்கும் எனக்குமான காதலை ஒற்றை கவிதையில் எப்படி சொல்வேன். நான் முதன் முதலில் விரும்பி உண்ண தின்பண்டம் நீதான். எனக்கு பஞ்சிமெத்தையாய் அமைந்த விளையாட்டு திடலும் நீயே. உன்னை அள்ளி பூசி அலங்காரம் செய்த நாட்களை மறக்க முடியுமோ. பெண்ணின் கருவில் பிறந்தாலும் மண்ணின் மைந்தனாக வளர்ந்தேன். உயிர்களை படைப்பது பிரம்மன் என்றால் நாள்தோறும் பல உயிர்களை படைக்க நீயும் பிரம்மனே மண்ணே. அது மட்டும் இல்லாது பல உயிர்களை காப்பவனும் நீயே. நான் வீழ்ந்தாலும் என்னில் ஒட்டி என் தோள்களை தட்டி கொடுப்பவனும் நீயே. நான் வேலை இல்லாமல் கதியற்று நிற்கையில் என்னை உழுது விழுதாய் வளர்ந்துகொள் என ஊக்கமும் கொடுத்தாய். உன்னை கரைத்து கொண்டு என் கை நிறைய ஊதியமும் கொடுத்தாய். இருந்தாலும் உன் மீது எனக்கு சிறு கோபம், ஏனென்றால் விண்ணிலிருந்து மலைத்துளி உன்னில் விழுந்ததும் ஒன்றாய் கலந்து விடுகிறாயே.
காதலில் கோபம் இருக்குமாம், அதுபோலத்தான் உனக்கும் எனக்குமான கோபம். உன் காதலை மறந்து நான் உயிர் துறந்தாலும் நீ என் மீது கொண்ட காதலால் கல்லறையிலும் என்னுடனே வந்து கலந்து விடுகிறாய். ஆம், ஒருபோதும் நான் மண் மீது கொண்ட காதலும் மண் என் மீது கொண்ட காதலும் காலத்தால் அழியாத ஒன்று. அப்போ இதுதான் நான் எழுதின மண் மீது காதல் கவிதை. இது வந்து எனக்கும் மண்ணுக்குமான ஒரு காதல் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் எழுதின கருத்து. கருத்தாக பேச முடியாது இல்லை, அதனால் நமக்கு தான் கருத்து கவிதை வராது. கருத்து கந்தசாமின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் கருத்து கவிதை வராது. ஹாய், வணக்கம் பூஜா சகோ மற்றும் மாசா காஜ்மல் சகோ, வணக்கம் கியூட்மா அப்படிங்கிறாங்க நம்ம பாலு பாலுவர்கள். பாலுவர்கள் சாப்பிட்டீங்களா? வணக்கம் பாலு, எப்படி இருக்கீங்க? நம்ம அஜ்மல் கேட்குறாங்க. ஐ தின்பண்டம். ஆமாப்பா, நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட தின்பண்டமே அதுதானே, மண்ணு தானே. அது மட்டும் இல்லை, ஐந்தறிவு ஜீவன் கூட ஃபஸ்ட்டு மண் தான் சாப்பிடுது. மிக்க நன்றி ரஞ்சிதா அப்படிங்கிறாங்க அஜ்மல். எதற்கு அஜ்மல் என்ன திடீர் திடீர்னு நன்றி சொல்கிறாரு, வாழ்த்துக்கள் சொல்கிற வாழ்த்துக்கள் ஓகே, நன்றி சொல்கிறாரு, எது எது சொல்கிறாரு எனக்கு தான் புரிய மாட்டேங்குது. சூப்பர் கவிதைங்கிறாங்க ஈஸ்வரன். மிக்க மகிழ்ச்சி ஈஸ்வரன், நேரலைக்கு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். மதிமா வணக்கம், எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அஜ்மல். நான் நலம், நீங்கள் நலமா அஜ்மல் தம்பி அப்படிங்கிறாங்க நம்ம மதியம்மா. அற்புதமான வரிகள் ரஞ்சித் தம்பி அப்படிங்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி மதியம்மா. ராமானே சொல்லிக்கிறான், அதான் ஷார்ட்டாக இருக்குது. காதல் கவிதைகள் நல்லா வரும் ரஞ்சித்துக்கு. ஆமாம், வாங்க வைகை அக்கா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா? நேரலைக்கு வந்ததில் மிக்க மகிழ்ச்சிக்கா. மீண்டும் அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு டைம் சொல்லிடுறேன், நம்ம சேனல் 1K ரீச் ஆகிடுச்சு, மகிழ்ச்சி. உங்களின் அனைத்து நண்பர்களின் ஆதரவாலும் தான் இது சாத்தியம். அதனால் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சி மற்றும் நன்றி. கவிதைகள் கேட்க எனக்கு நேரம் இல்லையே, சாரிப்பா அப்படிங்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி பாலு சகோ, இவ்வளோ வேலை நிமித்தத்தில் வந்ததுலேயே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இல்லைன்னா என்ன, ஒரு நாள் நம்ம தனியாக கேட்டுக்கோம், தனியாக உங்களுக்கு சொல்கிறேன், மீண்டும் கேளுங்க சொல்கிறேன். அருமையான வரிகள் வாழ்த்துக்கங்கிறாங்க அஜ்மல். மிக்க மகிழ்ச்சி அஜ்மல். வைகை அக்காங்கிறாங்க பாலு. பாலு தம்பி நான் நலம், நீங்கள் நலமாப்பா அப்படின்னு நம்ம மதியமாக சொல்கிறாங்க. பாலு ப்ரோ அப்படின்னு நம்ம வகை அக்கா கூப்பிட்றாங்க. நேர் விருப்பம் கவிதை ஒன்று இருக்குது, நீங்கள் கேட்டது அது அப்லோட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படிங்களா, ஓகே. அப்போ நான் படிச்சிடட்டா? நான் இங்கு நலமே, நீர் அங்கு நலமா அப்படின்னு நம்ம அஜ்மல் கேட்குறாங்க. என்ன திடீர்னு தமிழ், தூய தமிழ். வணக்கம் நலமா அப்படின் நம்ம ஈஸ்வரன் அவர்கள் கேட்குறாங்க. நான் மிக்க நலம் ஈஸ்வரன் அவர்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா? வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? உங்களுக்கு வந்து பொன் மாலை பொழுது வணக்கங்கள். மதியத்தில் ஆரம்பித்தோம் பட் இப்போ மாலை ஆகிடுச்சு, அதனால் மாலை வணக்கங்கள் உங்களுக்கும். கண்டுபிடிச்சிட்டனே கண்டுபிடிச்சிட்டனே, ஈஸ்வரன் ஐடி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டனே. பூஜாம்மா நீங்கள் தானே? இது ஒரு கணிப்பு தான், பூஜாம்மாவாக இருக்குன்னு ஒரு கணிப்பு. ஈஸ்வரன் அப்படிங்கிற மாசுமணி அக்கா. வைகை நதி வணக்கம், எப்படி இருக்கீங்க? நம்ம அஜ்மல் சொல்கிறாங்க. நான் தான் அப்போ வந்து சேனல் முதல்ல வந்து கேட்டேன், 1K ரீச் பண்ணிட்டேன்னு. திரும்பவும் வாங்கிட்டு கூப்பிடுறது அப்பா முடியலப்பா உனக்கிட்ட. ஆனால் அப்பயே ஸ்டார்டிங்கில் வந்து கேட்டேன் இல்லப்பா உனக்கிட்ட. என்னப்பா கடமை செய் பலன் எதிர்பார். அப்போ என்னப்பா கடமை செய்யறதுக்கு பலன் கிடச்சிருச்சா, 1K ரீச் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றுமே சொல்லலையப்பாங்கிறீங்களா அக்கா? அது அப்போ ஏன் சொல்லலைன்னா, இப்போ நான் லைவ்லேயே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டு போஸ்ட் பண்ணேன் அப்படியே டைரெக்டாக லைவ்லே. எல்லாம் இருக்கும்போது அப்போ ஒரே இதாக எல்லாத்துக்கும் சொல்லி போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளான் பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கேட்டதுனால அதை நம்ம ரிவீல் பண்ணி கொடுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. அப்படி அவர் லைவ்லேயே போய் டைரெக்டாக கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் அப்படியே டைரெக்ட் லைவ்லேருந்து போய் அப்லோட் பண்ணிட்டு வந்தேன். அதனால தான் சொல்ல, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதையும் நீங்களே படிச்சிருங்க ரஞ்சிதம். சிரிக்கிறாங்க மாசக்கா மாசியக்கா. அஜ்மல் அப்படின்னு நம்ம ஐகேக்கா கூப்பிட்றாங்க. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பாலு. மிக்க மகிழ்ச்சி பாலுண்ணா. கங்க்ராச்சுலேஷன் ரஞ்சித்துங்கிற. மிக்க மகிழ்ச்சி மாசக்கா. வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிட்டியா? இல்லை, வாழ்த்துக்கள். உங்கள் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிட்டேன்னு வைகேக்க சொல்கிறாங்க. மிக்க நன்றிகளுக்கா மகிழ்ச்சி. வாட்ச் ஹவர்ஸா? அதெல்லாம் இல்லைக்கா, அது எங்கே, அது எங்கேயோ கிடக்கு. இந்த ஓடணும், அதுக்கும் ஒரு நாள் ஓடணும். இப்போ தான் புரியுது எனக்கு அப்படின்னு சிரிக்கிறாங்க அஜ்மல். வைகை நதி அப்படிங்கிறாங்க நம்ம அஜ்மல். வெல்கம் வணக்கம்ங்கிறாங்க நம்ம ஈஸ்வரன். 26 லைக் போட்டிருக்காங்க நம்ம பாலு. மிக்க மகிழ்ச்சி. ஆல்ரெண்ட் லைக் பண்ணிப்பாங்கிறான் மதியமாக. மிக்க மகிழ்ச்சிமா, இது சொல்லலான்னு வந்தேன். பூஜாம்மா அப்படின்னு மதியமாக சொல்கிறாங்க. நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன் மதியமாக.
ஏதோ நானும் சொல்ல வந்தேன், என்ன சொல்ல வந்தேன், ஆ வாட்ச் ஹவர்ஸ் பற்றி பேச கேட்டிங்களே. வாட்ச் ஹவர்ஸ் தான் எப்படி எடுக்கிறது தெரியல. இதுக்கு மேலே தொடர்ந்து வீடியோ போடலான்னு ஒரு எண்ணம் இருக்குது, பட்டு டைம் இருக்குமான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா லைவ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பட்டு லைவ் வந்து அதிகம் அங்கே க்ரௌட் அதிகமாக இருக்கும் டேயில், அதனால் டைப்பிங்லேயே பேசலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். கோமதி அப்படிங்கிறாங்க ஈஸ்வரன், வாழ்த்துக்கள் சொன்னேன், படிக்கல நான் போகிறேன் அப்படிங்கிற. அப்பா படிச்சுனேப்பா, ஏதோ அப்போ பக்கத்து வீட்டில் ஏதோ பார்த்துட்டீங்க அதனால் கிளம்புறீங்க. அஜ்மல் ப்ரோ அப்படின்னு சிரிக்கிறேன், வாழ்த்துக்கள் சொன்னீங்களா அஜ்மல், மிக்க மகிழ்ச்சி அஜ்மல், நன்றிகள் அஜ்மல் ப்ரோன்னு சிரிக்கிறாங்க நம்ம மாசிகா. இருங்க, நீங்கள் என்ன நான் டாபிக் கொடுத்தனே அதுக்கு தானே. நான் மாசியக்கா கிட்ட உரையாடல் இல்லாத காதல் போர்னு சொல்லி ஒரு கவிதை கொடுத்துருந்தேன் டாப்பிக்கு, அதுக்கு எழுதியிருக்காங்க மாசியக்கா. வார்த்தைகள் இல்லாமல் விழிகளால் போர் புரிந்தது போதும் கண்ணே, பார்வையிலே போதை ஏற்றி சூடாக்கிவிட்டு சூட்டை தணிக்காமல் விலைக்கு செல்வதேனோ. இந்த இரவில் இனி உரையாடல் தேவையில்லை, கட்டிலில் புரிவோம் காதல் போர் விடியும் வரை. இப்போரில்தான் தோல்வியே கிடையாது, இருவருக்கும் வெற்றி மட்டுமே இருவருக்கும் இறுதியில். மிக்க அருமையாக இருக்கும் வரிகள், மிக்க மகிழ்ச்சி, சிறப்பாக இருக்குது. இன்னொரு முறை சென்னை ஹாஹாங்கிறாங்க அஜ்மல், மாசி சீசன் சிரிக்கிறாங்க நம்ம அஜ்மல். ஏன்பா என்னப்பா, குட் ஈவினிங் மனித நம்ம ரேகாஜி வந்திருக்காங்க. வாங்க ரேகாஜி, நலமாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, மீண்டும் நேரலிக்கு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. கங்க்ராச்சுலேஷன்ங்கிறாங்க, மிக்க மகிழ்ச்சிக்கா மற்றும் நன்றிகள். பூஜையக்கா எப்படி இப்படி அப்படிங்கிறாங்க அஜ்மல். ஹாய் அஜ்மல், ஃபைன் ஹவரிங்கிறாங்க ரேகாஜி. ரேகாக்கா வாங்கம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம அஜ்மல் கேட்குறாங்க, வெல்கம் சொல்லியிருக்காங்க நம்ம பூஜாக்கா. வச்சு உரையாடல் இல்லாத காதல் போர் மிக்க சிறப்பாக இருந்துச்சு, வரிகள் எல்லாமே அழகாக இருந்துச்சு. வரைமுறை தாண்டாத வரிகளில் அழகாக எழுதியிருந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி, சூப்பராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க அஜ்மல். அப்படியாப்பா, இங்கே எங்களே வந்துட்டிங்களே, இனி எப்படி சூப்பராக இருப்பீங்க. தேங்க்யூ ரஞ்சித் தம்பி அப்படிங்கிறாங்க நம்ம மாசியக்கா, நமக்கு மிக்க அருமையாக இருந்துச்சு, மிக்க மகிழ்ச்சி. நான் கூட இனிமேல் கொஞ்சம் 18+ கவிதெல்லாம் அப்லோட் பண்ணலான்ருக்கேன். இவ்வளோ நாள் நம்மளுக்கு டைம் இல்லை, டைம் இருந்தால் மோஸ்ட்லி நிறைய கவிதைகள் எழுதி அப்லோட் பண்ணலாம், பட் டைம் தான் கிடைக்க மாட்டுது. ஆல் த பெஸ்ட் யுவர் ஃப்யூச்சர் படைப்புகள் மனதினுங்கிறாங்க, மிக்க மகிழ்ச்சி ரேகாஜி, மிக்க மகிழ்ச்சி. அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு வழக்கம் போல். இருந்தாலும் அப்லோட் பண்ண மாட்டேன்ப்பா. ஓ அப்படிங்களா, ஓகே சரி. நான் சொன்ன டாப்பிக்கில் எழுதிருக்கீங்களா, அதே மகிழ்ச்சி தான். இப்போ ரீசெண்டாக படித்த ஒரு கவிதையில் வந்து இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கலைப்படைப்பு என்பது, ஒரு கலைப்படைப்பு என்பது மக்களை உலுக்க வேண்டும், தடவி கொடுக்கக்கூடாது. ஒரு கலை படைப்பு என்பது மக்களை உலுக்க வேண்டும், தடவி கொடுக்கக்கூடாது. ஜான் ஆபிரகாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள ஏராளமான கருத்துக்கள் இருக்குது. இது வரைக்கும் அப்படி தானே போகுது, ஹாஹா உரையாடல் இல்லாத காதல். ஓ அப்படியா அஜ்மல், இது எப்போது நைட் 11 எழுதி நினைப்பா? ஓ அப்படிங்களா மாசியக்கா, மிக்க மகிழ்ச்சி. சூப்பர் அப்படிங்கிறாங்க நம்ம பூஜாமா. ஆமாம்மா, அந்த கவிதை எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. அதாவது நம்ம படைக்கிற படைப்பு வந்து ஒருத்தங்களை வந்து டக்குன்னு போய் தாக்கணும், அவங்கள சும்மா போய் தடவி கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, அவங்களுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். பூஜி அக்கா அப்படிங்கிறாங்க நம்ம அஜ்மல், நைஸ்ன்னு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற நைஸ் சூப்பர் எல்லாம் நம்ம ஜான் ஆபிரகாம் அவர்களுக்கு போய் சேரட்டும். இன்னொரு கவிதை வந்து கலாப்பிரியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நான் விஷயம் என்னென்னா, ரீசெண்டாக நான் அதிகம் இப்போ கவிதை எழுதலை, அதனால் வந்து எனக்கு பிடிச்சி எனக்கு பிடிச்ச கவிதைகளை வந்து அப்படியே லைவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கலாப்பிரியான்னு ஒருத்தங்க வந்து அழகாக ஒரு வரிகளை எழுதியிருக்காங்க. நிலவின் கனத்தை குலத்தால் தாங்க முடியுமா,
நிலவின் கனத்தை குலத்தால் தாங்க முடியுமா? பிம்பத்தை களைத்து களைத்து விடுகிறது கரிசனத்தோடு மீன். இருங்க, மீண்டும் படிக்கிறேன். நிலவின் கனத்தை குலத்தால் தாங்க முடியுமா? பிம்பத்தை களைத்து களைத்து விடுகிறது கரிசனத்தோடு மீன் அப்படின்னு அழகாக எழுதியிருக்காங்க. அவர் நிலாவுக்கும் அதை தண்ணீரில் தெரிகிற அந்த பிம்பத்தை வந்து மீன் கலைக்குதாம். அது வந்து வாழ்க்கைக்கு சம்மந்தப்படுத்தி எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில கவிதைகளுக்கு எனக்கே வார்த்தைகள் டக்குன்னு நினைக்காது. ஹால்ஃப் லைக் போடுங்க. நம்ம மதியமாக சொல்லுவாங்க, மிக்க மகிழ்ச்சியமாக. ஒரு சில வரிகளின் இதயத்தை தூண்டும் விதமாக இருந்தது நம்பரே அப்படின்னு. ஓ, அப்படிங்களா, மிக்க மகிழ்ச்சி. அது எல்லாம் அந்த படைப்புகளை படைத்த படைப்பாளிகளுக்கு போய் சேரட்டும் உங்கள் வாழ்த்துக்கள் எல்லாம். ஓஹோ, படித்ததில் பிடித்தது வா அப்படிங்கிற. ஆமாம் ரேகாஜி, படித்ததில் பிடித்தது கரெக்ட் ரேகாக்கா அப்படிங்கிறாங்களா மாஜ்மல்? ஆமாம், நாம் மட்டும் எழுதி போட்டது வந்து மற்றவங்க எழுதிருந்தும் ஷேர் பண்ணால் அது இன்னும் நல்லாயிருக்கும்ல. ஏன்னா நல்ல வரிகள் நாலு பேர்த்துக்கு போய் சேரட்டுமே, நல்லதை நாலு பேர்த்துக்கு செய்வோம்னு சொல்லுவாங்க. நம்ம நல்ல வரிகள் நாலு பேர்த்துக்கு போய் சேர்ப்போமே அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் வந்து பிடிச்ச கவிதைகள் எழுதி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றது, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச நேரில் பிடிச்சவங்களுக்கு அப்படியே அப்படியே கொடுத்துட்றது. யாராச்சும் கவிதை கேட்டாங்கன்னா, காதல் பற்றி நான் எழுதுன டக்குன்னு ஞாபகம் வருது. காதல் பற்றி நான் ஒரு கவிதை எழுதிருப்பேன். விழியால் விதை போட்டு மௌனத்தால் கதை பேசி எல்லையற்ற அன்பினால் இதயத்தில் தீமூட்டிய காதல் கண்ணீரால் அணைகிறது. விழியால் விதை போட்டு மௌனத்தால் கதை பேசி எல்லையற்ற அன்பினால் இதயத்தில் தீமூட்டிய காதல் கண்ணீரால் அணைகிறது. எல்லாம் காலேஜ் டேஸில் எழுதுனது. அப்போலாம் லவ் சேடு தானே, அதனால் அப்போலாம் ஒரே லவ் சேடு தான். அந்த பட்டியலில் உங்கள் பெயர் உண்டு என்பதை சொல்ல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதே அப்படிங்கிறாங்க. அது மிக்க மகிழ்ச்சி. பட்டியலின் வரிசையில் என் பேர் இருக்குது. அந்த வரிசையில் இருக்கிறதுன்னு சொல்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் அஜ்மல். அக்கா கவிதை அக்கா கவிதை படிங்க ரஞ்சித் தம்பி அப்படிங்கிறாங்க. இந்த தேடணுமே தேடணுமே தேடணுமே. இந்த நோட்டு எங்கே இருக்குது தெரியலையே தெரியலையே. ஒவ்வொரு லைஃப்லேயும் நம்ம கவிதை நோட்டு தேடுறதே நமக்கு வேலையாக போச்சு. இருங்க, அந்த பயபுள் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் அது நான் எதில் எழுதி வச்சேன்னு தெரியல. சரி ஓகே, பார்ப்போம். அருமையான வரைக்கும் நம்ம மதியமாக சொல்கிறாங்க, மிக்க மகிழ்ச்சி மதியமா. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் லைவ் பார்க்கலாம். டேக் கேர் பாய். ஆல் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். மிக்க மகிழ்ச்சி ரேகாஜி வந்ததில், பாராட்டினதில், வாழ்த்தினதில் மிக்க நன்றிகள் மற்றும் மகிழ்ச்சிகள். நீங்களும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, டேக் கேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல நேரில் சந்திப்போம். இனிமேல் அனைத்து எல்லா நேரிலையும் கவிதைகளை பெறுவோம். அடுத்த அஜ்மல் சொல்கிறாங்க, அக்கா தங்கை இல்லாத ஒரு ஆணுக்கு உங்களின் எழுதுகோள் கிறுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நண்பரே. அக்கா தங்கை இல்லாத ஒரு ஆணுக்கு உங்களின் எழுதுகோள் கிறுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று நம்ம அஜ்மல் சொல்கிறாங்க. சொல்லிட்டீங்கல்ல, முடிந்தாலும் இந்த நேரில் முடிவதுக்குள்ளே கிறுக்கிறேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக கிறுக்கி பதிவிடுறேன், இல்லைனா உங்களுக்கு அனுப்புகிறேன். மிக்க மகிழ்ச்சி நண்பரே. நம்ம அஜ்மல் சொல்கிறாங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக இதுக்காக நான் கேட்குறேன். நான் கேட்கக்கூடாது அஜ்மல் ப்ரோ அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக எழுதுங்க மாசி அக்கா. அதான் டாபிக் சொல்லியிருக்காருல, அக்கா தங்கை இல்லாத ஆணுக்கு ஒரு கவிதை கேட்டிருக்காங்க. சும்மா சமையல் சாப்பிட்டு சிரிக்கிறாங்க நம்ம அஜ்மல். நீரும் சேர்ந்து கிறுக்குங்கள் அப்படிங்கிறாங்க. அஜ்மல் தம்பின்னு சிரிக்கிறாங்க நம்ம மதியமாக. எனக்கு இப்போ டக்குன்னு நீங்கள் சொன்னோடனே ஒரு அக்கா தங்கை இல்லாத ஆணுக்கு வந்து கிறுக்குங்கன்னு சொன்னோடனே எனக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு வரிகள் ஞாபகம் வந்துச்சு. அது சொல்லட்டா?
யாம் அறிவே நீர் மதிமா என்று அப்படிங்கிறாங்க நம்ம அஜ்மல். அஜ்மல் ப்ரோன் சிரிக்கிறாங்க. அஜ்மல் அஜில் அஜ்மல் தம்பிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, தங்கச்சியின் சேட்டையையும் அக்காவின் அரவணைப்பையும் சேர்த்து அவது ஐயோ இருங்க, தங்கச்சியின் சேட்டையையும் அக்காவின் அரவணைப்பையும் சேர்ந்தவாறு அவதரித்தாள் என் மகள் என்னை அணைத்து கொள்ள. இதான் எனக்கு இப்போ டக்குன்னு தோணுச்சு. தங்கச்சியின் சேட்டையையும் அக்காவின் அரவணைப்பையும் சேர்ந்தவாறு அவதரித்தாள் என் மகள் என்னை அணைத்து கொள்ள. இதுதான் எனக்கு டக்குன்னு வந்துச்சுப்பா. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்களே. எங்கப்பா கல்யாணம், நாமளாம் 19 கிட்ஸு, கல்யாணமே இல்லை, அப்புறம் எப்படிப்பான்னு கேட்பீங்க கரெக்டாக? அஜ்மல் அஜ்மல்ங்கிறாங்க. சும்மா தமிழ் மாஸ்மின் அக்கா சாப்டாச்சா கோமசிஸ் அப்படிங்கிறாங்க நம்ம மாசி அக்கா. மாசி, நீரும் இவ்வளோ அழகான முறையில் கிறுக்கி உள்ளீர்கள் என்று நினைக்கும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அக்கா அப்படிங்கிறாங்க நம்ம அஜ்மல். என்ன நீரும் சேரும் போரும் தாரும் பேரும்ட்டு தமிழா அஜ்மல்? நான் சாப்பிட்டேன்ப்பா. நீங்கள் சாப்பிட்டாச்சா மாசிட்டு நம்ம சும்மா சமையல் மதியமாக கேட்குறாங்க. சூப்பர் கவிதைங்கிற மாசினியாக்கா மிக்க மகிழ்ச்சி தான், மிக்க மிக்க மகிழ்ச்சி. அக்கா கவிதை ஒன்று கேட்டிங்கல்ல, அது நான் ஏதாவது நோட் பேடில் இருக்கான்னு பார்க்குறேன். நோட் பேடில் இருந்தால் படிக்கிறேன். நான் வேறு நோட் பண்ணிக்குள்ளெலாம் போயிட்டுருக்கேன். நான் எதுக்கு ஸ்லைட் பண்ணிகிட்டே இருக்கேன்னா இந்த பிளர் ஆகும். ஐயோ ஆதார் கார்டு. எடுத்துட்டேன்ப்பா, கவிதை எடுத்துட்டேன். தேங்க்யூ அஜ்மல் ப்ரோ அப்படிங்கிறாங்க மாசி அக்கா. இதை இதைத்தான் எதிர்பார்த்தேன், மிக சிறப்பு அப்படிங்கிறாங்க நம்ம அஜ்மல். இன்னும் சாப்பிடலங்கிறாங்க மாசி அக்கா. கிறுக்கி உள்ளீர், எழுத்து பிழை உள்ளது அஜ்மல். ஆமாம், கிறுக்களுக்கு வந்து கிறுக்கியில் கொஞ்சம் நீங்கள் எழுத்து பிழை விட்டுட்டீங்க. நம்ம வைகை அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க. வைகை அக்கா நீங்கள் அடுத்த லைவ் போடுங்க, நான் வந்து எழுத்து பிழையை கண்டுபிடிக்கிறேன். நம்மளுக்கு எழுத்து பிழையை கண்டுபிடிக்கிறதே வேலையாக போச்சு உங்களுக்கு எனக்கு. அப்புறமா ஒரு சில லைவுக்குலாம் போனால் எழுத்து பிழையை கண்டுபிடிக்கிறதே எனக்குலாம் வேலை. வைகேஷன் சிரிக்கிறாங்க மாசி அக்கா. மாஸ் டியர் என்ன சிரிப்புங்கிறாங்க அஜ்மல் ப்ரோ. சீக்கிரம் சாப்பிடுங்கப்பா மாசி சிஸ்டருங்கிறாங்க நம்ம மதியம்மா. க்யூர் சிஸ்டர்னு சிரிக்கிறாங்க நம்ம வைகை அக்கா. ஓகே, இப்போ ஒரு அக்கா கவிதை ஆல்ரெடி நம்ம சேனல்லேயும் இந்த கவிதை இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி அக்கா அஜ்மல் வந்து கேட்டதால் அவர் வந்து வேறு கான்செப்டில் கேட்டார். பட் நம்மள்ட்ட என்ன கான்செப்டில் இருக்கோ அதில் ஒரு கவிதையை படிச்சிடும். இது அக்காக்காக அனுபவிச்சு உணர்ந்து எழுதின கவிதை. உடன் பிறந்தவள் இவள், என் தாயின் சேயானவள், எனக்கு இரண்டாம் தாயானவள். அன்னையின் அரவணைப்பில் இருந்த நாட்களை விட இவளின் கவனிப்பில் இருந்த நாட்களே அதிகம். அடிக்கடி கோபங்களும் சண்டைகளும் வந்து போகும், அவையாவும் ஓரிரு நாட்களில் மறைந்து போகும். நான் செய்யும் சேட்டைகளை வீட்டில் நேக்காய் மாட்டிவிடும் திறமைக்காரி, அவள் சமைக்கும் உணவை என்னை வைத்து சோதிக்கும் கொடுமைக்காரி. விளையாட்டாய் இவள் செய்த இம்சைகளும் தொல்லைகளும் ஏராளம், இவையாவும் மறவாது இவள் என்னை விட்டு போனாலும். பாசத்தை வெளிக்காட்டாத வழிகாட்டி, ஒவ்வொரு நாளும் ஊக்கம் அளிக்கும் நாள் காட்டி. என் உதிரத்தில் பங்கு கொள்ளும் உறவு இவள், நான் உயர பறக்க உந்தி தள்ளும் சிறகு இவள். இவளின் அன்பில் இதயமும் துடிக்கக்கூட மறந்து போகும், இன்னும் பல ஜென்மம் இவளுடன் பிறக்க இறைவனை வேண்டும். அகவைகள் கடந்தாலும் என்னை மலலையாய் நினைப்பவள், இன்பத்திலும் துன்பத்திலும் என் நிழலாய் நிற்பவள். இது அக்காவுக்காக நான் அவங்க பர்த்டே அவங்க பிறந்த நாளுக்கு எழுதுனது. கடைசியாக இதுதான் சொல்லி முடிக்கலாம்னு நினச்சேன், பட் அந்த நிழலோடு நிறுத்திட்டேன். அவங்களுக்கு அனுப்பும்போது அனுப்பிச்சுனேன். அழகிய தமிழில் கவி எழுத முடியவில்லை, அதனால் அனுபவத்தை எழுதிவிட்டேன் எழுதுகோளில் அன்பை நிரப்பி. இதுதான் ஃபைனல் டச்சாக போகலான்னு நினச்சேன், பட் வந்து நான் போடல.
சிரிக்கிறாங்க, எல்லாம் வைகேசி ஸ்கூட்ஸும் சிரிக்கிறாங்க. ஏன் லைவ் முடிஞ்சிட்டு ரஞ்சித் தம்பி எல்விக்கு வந்துட்டேங்கிறாங்க நம்ம மாசி அக்கா. கவிதை அருமைங்கிறாங்க, சிவனியா குரு விளாக்ஸ் மிக்க மகிழ்ச்சி. சிவனியா குரு மிக்க மகிழ்ச்சி, நேரில் கொண்டு மிக்க மகிழ்ச்சி. மாலை வணக்கங்கள். கண்டுபிடிக்கிறது ஒரு சுகம் அப்படிங்கிறாங்க. நான் சரியான முறையில் பள்ளிக்கூடம் சென்றிருந்தால் நான் எதற்கு இப்படி கிறுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம அஜ்மல் சொல்கிறாங்க. எப்பா நீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போக சொன்னால் புளியாங்க அடிக்கவும் மாங்காய் அடிக்கவும் இப்படி போய் சுற்றிட்டு இப்போ வந்து கிறுக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கியாப்பா அஜ்மல். உங்கள் பாருங்கள் உங்களை போ. மாஸ்க் டியர் கரெக்ட் 100%ங்கிறாங்க அஜ்மல். எக்ஸலன்ட்ங்கிறாங்க நம்ம மதியம்மா. அப்படி அஜ்மல் அப்படிங்கிறாங்க நம்ம சிவன்யா. எங்கே ராமா திடீர்னு இப்போ உங்கள் இதை பார்த்துட்டு திடீர்னு உங்கள் டிவியை பார்த்துட்டு தனமாம் வந்துட்டாங்கன்னு நினச்சேன். ஏன்னா சடனாக பார்க்குறதுக்கு உங்கள் உங்கள் டிவியும் வைகை அக்கா டிவியும் டக்குன்னு அப்படி தான் இருக்குது. ஐயோ ஐயோ, என் கண்களை கலங்க வைக்கும் விதமாக இருந்தது உங்கள் வரிகள். நான் மிக்க மகிழ்ச்சி அஜ்மல். அதை நான் ரொம்ப அதில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளுமே உண்மை. அதை நான் ரியலாக அனுபவிச்சு எழுதின கவிதை, அதனால் அதில் கொஞ்சம் லைட்டாக உயிரோட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இருக்க ஒவ்வொரு வரிகளுமே உண்மை, அதனால தான் அது நல்லபடியாக வந்திருக்கு. எக்ஸலன்ட் சொல்கிறாங்க மிக்க மகிழ்ச்சி மதியம்மா. தேங்க்யூ ரஞ்சித் தம்பி, மறுபடியும் ஷேர் பண்ணுங்கிறாங்க மிக்க மகிழ்ச்சி மாசி அக்கா. ரஞ்சிதா உம்புஜமா நீங்கள் தான், நான் வாங்க வாங்க. எஸ் போட்டிருக்காங்க மதியமா. சிரிக்கிறாங்க நம்ம மாசி அக்கா. தொலைபேசி கவிதை இன்னொரு முறை சொல்லவும் இன்னொரு முறை சொல்லவும் நம்ம வைகை அக்கா சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம வைகை அக்கா நான் எழுதுனதில் அந்த தொலைபேசி கவிதை ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படி தானே அக்கா? தொலைபேசி கவிதை. பல காதல்களின் ரகசியம் தெரிந்த ஒரே கல்வன் தொலைபேசி. பல காதல்களின் ரகசியம் தெரிந்த ஒரே கல்வன் தொலைபேசி. இந்த கவிதை தான்க்கா. யான் மட்டுமா அப்படி சென்றேன், நீரும் தானே சென்றீர்கள் அப்படின்னு அஜ்மல் சொல்கிறாங்க. ஆமாம் அஜ்மல், நீங்கள் மாங்காய் மரத்துக்கு போனால் நான் கொய்யா மரத்துக்கு போனேன், நீங்கள் இளநி வெட்ட போனீங்கன்னா நான் நொங்கு வெட்ட போனேன். அதுதானே பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸ்கூல் டேஸில். சிவன்யா அப்படிங்கிறாங்க அஜ்மல். இதே இந்த இப்போ நம்ம தம்னையில் இருக்குல்ல, அதுதான் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன் யூ சேனல் யூடியூப் சேனல் ஆர்ட்டில். 1K ரீச் ஆனதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும்ல, அதுக்காக சேனலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுருக்கேன். அந்த சேனல் ஆர்ட் பண்ணது அப்புறமா பிளேலிஸ்ட்டே நான் இத்தனை வருஷத்தில் வந்து 1K ரீச் ஆன பிறகு தான் பிளேலிஸ்ட்டே போட்டேன். எஸ் போட்டிருக்காங்க மதியமா. அஜ்மல் தம்பிங்கிறாங்க சிவன்யா. பூஜியக்கா அப்படிங்கிறாங்க நம்ம அஜ்மல். ஹாய் மனிதன் தம்பி, நலமா அப்படின்னு நம்ம பஞ்சாலி எடிட்ஸ் வந்திருக்காங்க. பாஞ்சாலி எடிட்ஸாக பஞ்சாலியாக தெரியலையே, நமக்கு ப்ரனன்சேஷன் வராது. வாங்க மிக்க மகிழ்ச்சி. மாலை வணக்கங்கள் உங்களுக்கும் வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. நேரலைக்கு லைக் வாங்குறாங்க மிக்க மகிழ்ச்சிக்கா. எப்படி நலமாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, டீலாம் சாப்பிட்டீங்களா? ஹாய் பாஞ்சாலி அப்படிங்கிறாங்க நம்ம மாசுனியக்கா. பாஞ்சாலி வணக்கங்கிறாங்க நம்ம சிவனியா. மிக்க மகிழ்ச்சி அக்கா வந்ததில். ஹாய் பாஞ்சாலி, சீஸ் எஸ் போட்டிருக்காங்க மதியமா. அப்புறம் வேறு என்ன லைவில் ஷேர் பண்ணுன்னு ஏதோ நினச்சி ஷேர் பண்ணாமல் இன்னும் இருக்கணும் தெரியல. ஆனால் நிறைய ஒரு பிளானோடு தான் இருந்துச்சு இன்னைக்கு லைவு. பட் ஓரளவுக்கு 70% இல்லை 80% என்னென்னலாம் பேச நினச்சுன்னு எல்லாத்தையும் பேசிட்டேன், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் என்ன இருக்குன்னு தெரியல. ஹாய் பாஞ்சாலி சீஸ், ஹாய் மாஸ்மின் சீஸ்னு பாஞ்சாலி சொல்கிறாங்க. அருமைன்னு சொல்லி கை தட்டுறாங்க நம்ம வைகை அக்கா மிக்க மகிழ்ச்சிக்கா. ஹாய் குரூப் ப்ரோ, ஹாய் க்யூட் சீஸ், ஹாய் வைகை சீஸ் நலமான்னு சொல்லி நம்ம பாஞ்சாலி கேட்குறாங்க. பாஞ்சாலி வணக்கங்கிறாங்க அஜ்மல். ஹாய் சொல்லிருக்காங்க கிரேசி பாய் கிரேசி, மிக்க மகிழ்ச்சி. அஜ்மல் நீங்கள் இப்போ பள்ளிக்கூடத்தை ஞாபகப்படுத்திட்டீங்க, அதனால் நான் போட்ட பள்ளிக்கூட கவிதை படிக்க போகிறேன். இப்போது ஒரு பெரிய ஒரு 2 மினிட்ஸ் படிப்பேன், கொஞ்சம் பெரிய கவிதை தான். அதை நான் 2 பார்ட்டாக அதை அப்லோட் பண்ணேன். பட் இப்போ நீங்கள் சொன்னதுனால என் கண்ணுக்கு முன்னாடி அந்த கவிதை இருக்கிறதுனால மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படியே போயிடலாம் மீண்டும் பள்ளிக்கு. இதுவும் அனுபவம் தான். சாங் ஏதாச்சும் பாருங்கள், என்ன அடுத்து கியூட் மாட்டி விட பார்க்குறீங்களா? மீண்டும் பள்ளிக்கு போகலாம். வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு இடத்திற்கு பயணித்தேன். ஆம், என் வாழ்வை வசந்த காலமாக தொடங்கி வைத்த பள்ளிக்கு. பள்ளியை கண்டதுமே
பல நினைவுகள் என்னை சூழ ஆரம்பித்து விட்டது. அன்று விளையாட்டாய் நட்டு வைத்த மரங்கள் எல்லாம் இன்று என்னை தலையசைத்து வரவேற்றது. என் நிகழ்காலத்தை மறந்து கடந்த காலத்தில் பயணிக்க ஆரம்பித்தேன். எப்பொழுது திறக்கும் வீட்டிற்கு போகலாம் என ஏக்கத்துடன் பார்த்த பள்ளியின் நுழைவு வாயில் இன்று ஏகப்பட்ட மகிழ்ச்சியுடன் என்னை வரவேற்றது. அடடா இந்த பள்ளியின் வாசத்தை நுகர்ந்து எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது. அந்த வாசத்தை நுகர்ந்து கொண்டே உள்ளே செல்லத் தொடங்கினேன். ஓடி ஆடி திரிந்த இடமெல்லாம் இன்று அமைதியாயிருந்தது. நான் வந்த ஆனந்தத்தில் என்னவோ மரம் செடியெல்லாம் அசைந்தது. உள்ளே நுழைய நுழைய என் நினைவுகள் எல்லாம் மீண்டும் என்னுள் உதிக்கத் தொடங்கியது. அனைத்து இடங்களையும் திரும்பி திரும்பி பார்த்து திகைக்கிறேன். எனக்குள் நானே நகைக்கிறேன். மண்ணை தோண்டி பேனாவை ஒழித்து வைத்த மரத்தடி வகுப்புகள் நினைவுக்கு வந்தது. ஆம், மின்விசிறி காற்று வீசும் வகுப்பில் அமர்ந்த நாட்களை விட மரநிழலில் குளிர்ச்சி காற்றில் அமர்ந்த நாட்களே அதிகம். சிறு கல்களை எடுத்து நண்பர்கள் மேல் தூக்கி போட்டு சில்மிஷம் செய்த நாட்களெல்லாம் இன்றும் நினைவில் நீங்கவில்லை. மெல்ல மெல்ல கடந்து இறைவணக்கக் கூட்டம் நடக்கும் இடத்திற்கு சென்றேன். இன்றும் என்னை சுற்றி பல பேர் நின்றவாறு தோன்றியது. நீராறும் கடலுடுத்த பாடல் என் செவியில் மீண்டும் ஒலித்தது. அங்கிருந்த கொடிக்கம்பமும் நானும் மட்டும் அங்கு தனிமையில். இறைவனை துதிக்க கற்றுக் கொடுத்த இடமும் அதுதான். மயக்கம் போட்டு விழுவது போல் நடிக்க கற்றுக் கொடுத்த இடமும் அதுதான். பல நாட்கள் மரத்தடியில் படித்து பல போராட்டங்களுக்கு பிறகு வகுப்பறைக்குள் நுழைந்தேன். வகுப்பறை வெறுமையாய் இருந்தது. எனக்கு கொஞ்சம் பெருமையாய் இருந்தது. எனது மேசை, எனது வகுப்பு என்ற கர்வம் இப்பொழுதும் தோன்றியது. வருகை பதிவேடு வாசித்து வணக்கம் சொல்லும் நான் இன்று மௌனத்திலே வணக்கம் சொல்லிக் கொண்டேன். சிதறி கிடந்த சாக்பீஸ் எடுத்து எனது பெயரை அந்த கரும்பலகையில் மனநிறைவோடு மீண்டும் ஒரு முறை எழுதினேன். சட்டென்று இன்னொரு மேசையில் என் கவனம் திரும்பியது. ஆம், நீங்கள் நினைப்பது சரிதான். அது நான் ஒருதலையாய் காதலித்த அந்த பெண் அமர்ந்திருந்த மேசை. மெல்ல அந்த மேசை அருகே சென்று மௌனமாய் நின்று கொண்டேன். விவரமறியா வயதில் வந்த அந்த ஒருதலை காதலையும் காதலியையும் மற்றும் என் பள்ளி நினைவுகளையும் அடுத்த பகுதியில் காண்போம் அப்படின்னு சொல்லி பார்ட் ஒன் அன்றைக்கி முடித்தேன். அடுத்த உடனே மறுநாளே பார்ட் டூவும் போட்டேன். நம்ம இதை படிச்சுட்டு பார்ட் டூக்கு போவோம். படிங்க ராசாங்கிறாங்க கிரேசி. ஆமாம், மாஸ்ட் இயர் பூஜாக்கா அப்படிங்கிறாங்க கிரேசி. அட 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 தம்பி ஓ செம்மப்பா அப்படிங்கிறாங்க பாஞ்சலிக்கா. மிக்க நன்றிக்கா. ஜோதிமாங்கிறாங்க நம்ம மதியம்மா. அஜ்மிங்கிறாங்க சும்மா சமையல். ஆஹா அருமை அருமைங்கிறாங்க அஜ்மல். மாறுவேஷம் அஜ்மல் அப்படிங்கிறாங்க மாசக்கா. டே தம்பி ஓ செம்மடாங்கிறாங்க மிக்க மகிழ்ச்சி பாஞ்சலிக்கா. ஹஹான்னு சிரிக்கிறாங்க கிரேசி. பண்ண சேட்டையெல்லாம் ஞாபகத்து வருது போல. ஆமாம் ஆமாம், இதெல்லாம் பண்ண சேட்டைகள் தானே கவிதையாக. ஆமாங்க, கவிதையாக சேட்டைகள்லாம் வெளியே வருது. என்ன பண்ணேன், அவசரப்பட்டு நான் வேற படிச்சிட்டேனா. இதெல்லாம் நான் தினமும் பட்டிருக்கிறேன் என்னோடய ஸ்கூலில், பார்த்துருக்கிறேன் என்னோடய ஸ்கூலோ அப்படிங்களா. மிக்க மகிழ்ச்சி. சூப்பர் சூப்பர் அஞ்சு தம்பி. மதியமாக இன்னொரு பாட்டு இருக்குது இதில். இது பார்ட் ஒன்று, இன்னொரு பாட்டு இருக்குது இங்கே படிக்கிறேன். அதுக்குள்ளே மெசேஜ் படிச்சுட்டு பார்ட் டூ படிக்கலாம்னு நினச்சேன். தொடரும் அல்ல, ஆல்ரெடி தொடர்ந்து விட்டது, இப்போ மீண்டும் தொடர்றேன். மாசலாசிதான் சிரிக்கிறாங்க பாஞ்சாலி. அவளின் மேசை. ஆ, அவளின் மேசையோடு நிறுத்தியிருக்கேன். மேசைக்கு அருகில் சென்று நான் என்ன பண்ணுன்னு பார்த்துருவேன் அடுத்த பாட்டில். இப்போ பார்ட் டூ படிப்போமா. பழைய நினைவுகள் எல்லாம் நினைவு வருகிறது நண்பரே அப்படிங்கிறாங்க அஜ்மல். வரத்தானே செய்யும், இதெல்லாம் நீங்காத நினைவுகளாச்சே. ஹாய் பூஜிதா, அஸ்ட்ராலிசிஸ் நலமா அப்படிங்கிறாங்க. சிரிக்கிறாங்க நம்ம மாசியக்கா. அடுத்த பகுதி ரெண்டு. பகுதி ரெண்டுக்கு போவோமா? அதே அன்றைக்கி நான் பெருசாக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடில, அதனால் நான் ரெண்டு பார்ட்டாக போட்டேன். எங்கள் சேனலில் இருக்குது, என்ன திருப்பி போய் கேட்டு பாருங்கள். அதில் பிக்சரோடு போட்டிருப்பேன். அடுத்து பகுதி ரெண்டு. மெல்ல மெல்ல சென்று
அவள் அமர்ந்திருந்த மேசை அருகே நின்று கொண்டேன். அன்று அவள் பெயரின் முதலெழுத்தும் என் பெயரின் முதலெழுத்தும் செதுக்கி வைத்த ஞாபகம் வந்தது. பென்சில் நோட்டு என அவளிடம் அத்தனையும் கடன் வாங்குவேன். ஆம், என்னை கடன்காரனாக்கிய கள்ள சிரிப்புக்காரி அவள்தான். கடைசி வரை அவள் மனதை மட்டும் கடன் கொடுக்காமலே சென்று விட்டாள். ஆம், முதல் காதல், அதுவும் ஒருதலை காதல். கல்வியுடன் காதலையும் தெரிந்து கொண்ட இடம் அது. அவள் பார்க்காத போது நான் பார்ப்பதும் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் நண்பன் மச்சி உன் ஆள் பார்க்குறாடா என என்னை உசுப்பேத்தி விட்டதும் ஞாபகம் வருகிறது. தமிழ் வாத்தியார் தூதுவிடு பாடல்கள் நடத்தும் பொழுது நான் அவள் தோழியிடம் என் காதலை தூதுவிட்டது நினைவுக்கு வந்தது. வருகை பதிவேடு வாசிக்கும் பொழுது அவள் பெயர் மட்டும் நங்கூரம் போல் என் காதில் விழும். ஒருவேளை அவள் விடுமுறை என்றால் அந்த நாளே பல வருட காதலை பறிகொடுத்தது போல் எண்ணிக்கொண்டதும் நினைவுக்கு வந்தது. அவளுடன் அரட்டை அடிக்கும் பொழுது அவள் பின் தூக்கி போடும் அந்த இரட்டைச் சடையின் அழகு இருக்கே, அடடா அடடா அப்படி இருக்கும். இதற்கு மேல் வகுப்பில் இருந்தால் நினைவோடு சேர்ந்து கண்ணில் நீரும் வந்துவிடும் என எண்ணி மெல்ல மெல்ல வகுப்பை விட்டு வெளியேறினேன். வெளியே வந்ததும் அந்த பெரிய நிழல் கொண்ட மரம் கண்முன் தோன்றியது. ஆம், நண்பர்கள் அனைவரும் வட்டமாய் ஒன்றாய் அமர்ந்து மதிய உணவை மனதார பகிர்ந்து கொண்டு சாப்பிட்ட காலங்கள் நினைவுக்கு வந்தது. அன்று பகிர்ந்து உண்ட உணவின் ருசி இன்று பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து சாப்பிட்டாலும் ஈடாகாது. எனக்கும் நினைவின் பசி அதிகரிக்க தொடங்கியது. பள்ளியின் ஓரத்தில் ஒரு சிறிய அறை. ஆம், நீங்கள் நினைத்தது சரிதான். பல நாள் என்னை பட்டினி போடாமல் பாதுகாத்த சத்துணவு கூடம் தான் அது. எத்தனையோ நாட்கள் அன்னை போல் இருந்து என் பசியை போக்கியது அந்த இடம்தான். என்னதான் இன்று சத்தான உணவை தேடிச் சென்று உண்டாலும் நம் வாழ்வில் முதல் சத்துணவு என் பள்ளி தந்தது தான். அப்படியே மெல்ல கடந்து பள்ளி மைதானத்திற்கு சென்றேன். எத்தனை நாட்கள் மைதானத்திற்கு செல்ல ஆசிரியர்களிடம் கெஞ்சி இருப்போம், ஆனால் விளையாட மட்டும் நேரம் தரமாட்டார்கள். இன்றும் மைதானம் இருக்கிறது, ஆனால் விளையாடத்தான் நண்பர்களும் நேரமும் இல்லை. அனைத்தையும் கடந்து கால நினைவில் களைப்பாரி கொண்டிருந்தேன். என் பள்ளிக்கு கடைசி விட சொல்ல மனமில்லை. கனத்த இதயத்தோடு ஜனகணமன பாடல் ஒலிக்கும் நேரத்தில் என் கால்கள் நிகழ்காலத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. அப்பொழுது பள்ளி என்னை பார்த்து சொன்னது, என்னை விட்டு தொலைவில் போகும் மாணவா, நான் தொலைந்து போவதற்குள் மீண்டும் என்னை காணவா அப்படின்னு முடிச்சிட்டேன். அப்போ நீ ஏதோ இப்போ கதை பேசியிருக்கீங்க, இருங்க என்ன கதை தான் பேசியிருக்கீங்கன்னு வந்து பார்க்குறேன். ஒம்பது பேர் கேட்டுட்ருக்காங்களா? போதும் போதும், அதை சொல்கிறாங்களே. ஓ, சும்மா நீங்கள் தான் பூஜாசிசா அப்படிங்கிறாங்க. ஓகே கிரேசி பாய்ங்கிறாங்க, சிரிக்கிறாங்க மாசி அக்கா. போதும் போதும் போதும், இதெல்லாம் தினமும் பார்த்து தலை வலிக்குது. இன்றைக்கி ஒரு நாளாச்சு ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க பாஞ்சாலி அக்கா. பாஞ்சாலி சி, சும்மா நம்ம ஓ நீங்கள் அப்போ ஸ்கூல் டீச்சரா? ஓகே அக்கா, பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஐயோ, டீச்சர்கிட்ட மாட்டிக்கிட்டோமா? இதெல்லாம் பண்ண சேட்டையெல்லாம் பண்ணி அடை கேட்குதோ அப்படிங்கிறாங்க பாஞ்சாலி அக்கா. பாஞ்சாலி சி, சும்மா நான் திருநெல்வேலிம்மா சமையல் இல்லை அப்படிங்கிறாங்க பூஜாம்மா. டேய் நிறுத்துடா தம்பி, போதும் போதும் அப்படிங்கிறாங்க நம்ம பாஞ்சாலி அக்கா. நான் அந்த மெசேஜ் பார்க்கவே இல்லை, படிச்சுட்டே இருந்தேனா பார்க்கல. பாவம், டீச்சரை எப்படி புலம்பு வச்சுட்டாங்களே. ஓ, டீச்சரை எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அவங்க டீச்சர் சொல்லிட்டு. கிரேசி யாருங்கோ அப்படிங்கிறாங்க பூஜாம்மா. நானும் இப்படி செய்துள்ளேன். இருவர் பேர் முதலத்தை மர இருக்கையில் பதிந்தது. ஆமாம், அதெல்லாம் நல்ல மெமரி. சூப்பர் சூப்பர் தம்பிங்கிறாங்க. யாருங்கோ அப்படிங்கிறாங்க அஜ்மல். அஜ்மல் புரன் சிரிக்காங்க. ஓகே பூஜாசுங்கிறாங்க. மாஜி ஹஹா அப்படிங்கிறாங்க. அப்போ அஜ்மல் தம்பி தான் அப்படிங்கிறாங்க பூஜாம்மா. ஹஹாங்கிறான் கிரேசி பாய். டேய் அடேய், உன்னோட வீட்டுக்கு வந்து அடிப்பேன், வாயை மூட போனாங்க, ஸ்பேம் ஆகிடுச்சு. யாரை சொல்கிறீங்க பாஞ்சாலி அக்கா? அப்போ அடா, அப்போது முடிச்சது காசு கதையல்ல நிஜம் அப்படிங்கிறாங்க பாஞ்சாலி. பாவம் டீச்சர் போல. ஆமாம் அஜ்மல், அவங்க டீச்சர் போல, அதனால் கோபம் வந்துடுச்சு தெரில. நிஜம்தான் கவிதை அப்படிங்கிறாங்க மாசாக்க. மிக்க நன்றிகள்.
ஆமாடா தம்பியோ, நான் டீச்சர் தான், சோசியல் டீச்சர், 8th 9th 10th. ஓ அப்படிங்களா? ஐயோ நாமளும் கரெக்டாக என்ன, நான் படித்த கவிதைன்னு கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் தானே. ஆமாம் இமல் தம்பியோ, இதெல்லாம் தினமும் பசங்க பண்ணுறது தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதெல்லாம் நாங்கள் இருந்தப்பையும் பண்ணோம், இப்போ இருக்கிற பசங்களை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் பண்ணப்போ அது வேறு, இப்போ இருக்கவங்க பண்ணுறது வேற. இல்லை நானும் தான் சிரிக்கிறாங்க கேசி பாய், ம் ஆசிராசன் சிரிக்கிறாங்க, எஸ்பா அஜ்மல் ப்ரோ அப்படிங்கிறாங்க, ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாம் ஏதோ புது புது ஐடியில் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுற பேரை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. யார் என்னென்னு தான் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் இதே ஒரு 19th பற்றியே ஒரு நாள் பேசணும். அன்றைக்கி நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாக லைவ் செம்மையாக போச்சு. 19th பற்றி ஃபுல்லாக பேசிட்டு இருந்தோம். ஓகே பரஞ்சி தம்பி அப்படிங்கிறாங்க. ஓகே மதியம் அப்படியே நானும் லைவாக முடிக்க போகிறேன், அப்படியே முடிச்சுக்குவோம். முடியலை, நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து தூங்கவே இல்லை, அதனால் டயர்டாக இருக்குது. நானும் அப்படியே பேசுகிறேன், அப்படியே போயிட்டு லைவாக முடிச்சுக்க போகிறேன். யா கிரேசி யார் நீங்கள் அப்படிங்கிறாங்க பாஞ்சலிக்கா. கிரேசி பாய் யார் ரஞ்சித் தம்பி தெரியலையே, கிரேசி பாய் யார் தெரியல, அப்புறம் நலம் நலம் தான் வந்தாங்க அவங்க யாருன்னு தெரியல, இன்னும் பல ரெண்டு மூணு ஐட்டிங் வந்து அவங்களாம் யாருன்னு தெரியல. பட் எதுவுமே தவறாக பேசாத வரைக்கும் பார்ப்போம், நான் அடித்து தூக்கிறோம். நம்ம செய்தது இந்த காலத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமாம் பல நிறைய விஷயங்கள் தெரியாது. ஓடி விளையாடான்னு சொன்னால் டெம்பிள் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், என்ன பண்ண முடியும்? கிரேசின்னு யோசிக்கிறேன், வாங்க கௌதமி நலமாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா? என்னோடய நேரலிக்கு வந்ததெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? மாலை வணக்கங்கள். அதானே நான் யார்? அப்படியாப்பா, புது ஐடி, நோ சப்ஸ்கிரைபர், நோ வீடியோஸ், ஐடி மட்டும். இந்த காலத்து பசங்க உங்களை விட அதிகமாக செய்வாங்க அப்படிங்கிறாங்க மாசினேக்கா. செய்வாங்கக்கா, பட் அப்போ கிடைச்ச அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கிடைக்குமா என்னான்னு தெரியலையே. அஜ்மல் நீங்கள் தானே அடி பின்னிடுவோம் பாருங்க உங்களை. இப்போ 27 மே 2022. அஜ்மல் என்னப்பா மாற்றி மாற்றி ஐடியில் வந்துக்கிட்டு, இந்த 19 கிட்ஸ்னாவே இப்படி தாங்க தேவையில்லாமல் ஏதோ ஒரு சேட்டப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மாஸ்மின் சீஸ் அதுவும் உண்மைதான் அப்படிங்கிறாங்க பாஞ்சலேக்கா. டேக் கேர்ப்பா, நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஹாப்பியாக இருங்க. எந்த அல்விக்கு கவிதை ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி மாசியாக்கா, இவ்வளோ நேரம் நான் நேரில் சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க மகிழ்ச்சிகள். அதுதான் நானும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே லைவ் முடிச்சுக்க போகிறேன். டைம் பார்ப்போம், இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸில் வந்து நானும் லைவ் முடிச்சுக்க போகிறேன். முடியலை பேச முடியலை, எனக்கு ட்ரோட்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் செய்து எல்லாமே விளையாட்டாக இருக்குமானாலும் அனுபவமாக இருக்குங்கிறாங்க. ஆமாம் இது 100க்கு 100 உண்மை யஜ்மல். மாசிஸ் அது உங்கள் கவிதை தானே அப்படிங்கிறாங்க பாஞ்சாலியக்கா. ஆமாம் அவங்க நான் படித்த பக்கத்து வீட்டு கவிதை, மண்மீது காதல்னு ஒரு கவிதை, அப்புறமா உரையாடல் இல்லாத காதல் போர், இது எல்லாமே வந்து மாசியக்கா எழுதின கவிதை தான். நான் சொன்ன 3 டாப்பிக்குமே மாசியக்கா எழுதின கவிதை தான். முப்பது செகண்டில் அப்படியே லைவை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். முடியலை கிரேசி யார் பிளாக் பண்ணிவிட்டு தம்பியோ சொல்ல மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இதுக்கிட்டும் நான் ஏதாவது தவறாக பேசினாலோ இல்லை வேறு ஏதாவது மாதிரி பேசினா வரல பிளாக் பண்ணிடலாம். பெண்கள் 18+ பார்க்காத ஒரே காலம் 90s அப்படிங்கிறாங்க. பட் வந்து இது எனக்கு முழுசாக ஏற்றுக்கொள்ள முடியும் மாதிரிலாம் இல்லை. அப்பயும் எல்லாமே இருந்தது, நடந்து கொண்டு தான் இருந்துச்சு. பட்டு இருந்தாலும் இது உங்கள் கருத்து. 9% இருக்காங்க அப்படிங்கிறாங்க. 9% இருக்காங்க தான், 7 பேர் இருக்காங்க அப்போ. அதே நாமளும் முடிச்சுட்டு போவோம், அப்படியே போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம். முடியலை செம்ம டயர்ட், நைட் ஷிஃப்ட் போய்ட்டு தூங்கவே இல்லை இன்னும். அப்படியே எல்வி கால்லேருந்து ஒரு மாதிரி ஹாப்பி மைண்டாகவே இருந்துச்சா, அதனால் எல்வியை முடிச்சுட்டே தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. பாஞ்சாலே நானே அது, நானே அஜ்மல் அப்படிங்கிறாங்க கிரேசி பாய். ஸ்கூல் கவிதை ரஞ்சி தம்பி ஓடது பஞ்சலி சீஸ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஸ்கூல் கவிதை என்னோடது, எல்லாம் நம்மளோட தான், நம்ம சேனலில் போட்டால் எல்லாம் நம்மளோட தான், யார் எது வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓ என்ன ரிக்வெஸ்ட்னா, ஒரு கவிதைகளை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த கவிதையோட படைப்பாளியோட பேரை வந்து சேர்த்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த படைப்பாளி பேர் இல்லாமல் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த கவிதை அனாதையான மாதிரி ஒரு ஃபீல்.
கதை எழுதணும் யாருன்னு தெரியாமல் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அது வந்து யாரோ ஒருத்தவங்க பேரை போட்டு அது வந்து கவிதையாக வரும். அது அந்த படைச்சி அந்த எழுதணும் அந்த கவிதையை மீண்டும் இன்னொருத்தவங்க பேரை போட்டு அவன் கவிதை அங்கே இருக்கும்போது அந்த அவனை கொலை பண்ணுறதுக்கு சமம். அது போய் இது யார் கிரேசி அப்படிங்கிறாங்க. ஓ மாசிலாக்கா அப்படிங்கிறாங்க. அட கொடுமையே நான் தான்ப்பா அப்படிங்கிறாங்க அஜ்மல். நான் தான் அப்படிங்கிறாங்க அஜ்மல். ஏன்ப்பா அஜ்மல் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறேன். அஜ்மல் தம்பியோ இதெல்லாம் ஓவராக தெரியலன்னு நம்ம பாஞ்சலேக்கா கேட்குறாங்க. ஆமாம் அஜ்மல், இந்த மாதிரி ஐடியாஸ் நாலு பேருக்கு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, நாலு பேர் வம்பில் இருக்கிறீங்களா நீங்கள்? அப்போ பாஞ்சாலி யாருன்னு மாசாக்கா கேட்குறாங்க. அஜ்மல் ப்ரோன்னு சிரிக்கிறாங்க மாசியக்கா. ஓகே நண்பர்களே, இதுவரை ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் மனதின் கிற்களின் மனதார நன்றிகள். மற்றும் நம்ம சேனல் ஒன் கே ரீச் ஆகிடுச்சு, மீண்டும் சொல்லிக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி. அனைத்து உங்களோட சப்போர்ட்ஸ் அண்டு ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, இதனால தான் ரீச் ஆகிருக்கு சேனலு. அதனால் மிக்க மகிழ்ச்சி. வாங்க மியூசிக், நல்லமாக இருக்கீங்களா? முன்னே வந்துட்டு போனீங்க, மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் வந்ததில் மீண்டும் ஒரு மாலை வணக்கங்கள். ஒவ்வொரு வெற்றியும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலே தொடங்குகிறது. மென்மேலும் முயற்சியை செய்து இன்னும் நிறைய வெற்றிகள் பெற வாழ்த்துக்கள். நம்ம மியூசிக் போடுறாங்க, மிக்க மகிழ்ச்சி மியூசிக். மற்றும் நன்றிகள் மீண்டும் வந்து வாழ்த்துக்கு சொன்னமைக்கு. உங்களுக்கும் விரைவில் கம்யூனிட்டி டேப் ஓப்பன் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். நான் என்ன பண்ணுங்கிறாங்க அஜ்மல். டேக் கேர் ஆளுங்கிறாங்க மாசியக்கா. மாஸ் மியூசிக்ஸ்னு யோசிக்கிறாங்க நம்ம பாஞ்சாலியக்கா. ஹாய் மியூசிக்குங்கிறாங்க மாஸ்மினியக்கா. தம்பியோ பாய் அப்படிங்கிறாங்க மிக்க மகிழ்ச்சி பாஞ்சாலியக்கா. அப்படியே நான் அப்படி லைவாக தான் முடிக்க போகிறேன். ஹாய் மியூசிக்ஸ்ங்கிறாங்க க்யூட் பண்ணி நம்ம மாசியக்கா. ஹாய் மியூசிக்ங்கிறாங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மீண்டும் நல்ல நாளுமே. ஸ்ரீராம் லைஃப் ஸ்டைல் வந்திருக்காங்க. வாங்க ஸ்ரீராம், எப்படி இருக்கீங்க? நல்லமாக இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? மாலையின் வணக்கம். தேங்க்யூப்பா பா தேங்க்யூவா அப்படின்னு சிரிக்கிறாங்க. பார்க்கலாம், அதுக்கெலாம் இன்னும் பல மாதம் இருக்குது அப்படிங்கிறாங்க. மியூசிக் நான் சொல்கிறது நோட் பண்ணிக்கிங்க. ரெகுலராக ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க சரிங்களா. ரெகுலராக டெய்லி ஒரு காலையில் ஒரு ஷார்ட்ஸ், ஈவினிங் ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க. செப்டம்பர் 26க்குள்ளே உங்கள் சேனல் ரீச் ஆகலைன்னா, கம்யூனிட்டி ஆப் வரலனா என்னோடய சேனல் நான் டெலீட் பண்ணுறேன். ஓப்பன் சேலஞ்ச். ஓகே ஓப்பன் சேலஞ்ச் வர்றேன். ரெகுலராக காலையில் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ, ரெகுலராக ஷார்ட்ஸில் காப்பிரைட் கிளைம் இல்லாமல் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. செப்டம்பர் 26க்குள்ளே ரீச் ஆகலைன்னா என் சேனல் நான் டெலீட் பண்ணுறேன். ஹாய் ஸ்ரீராம் தம்பி அப்படிங்கிறாங்க மாசியக்கா. ஹாய் மியூசிக்ஸுங்கிறாங்க மியூசிக். ஹாய் மாசியக்காங்கிறாங்க ஸ்ரீராம். அஜ்மல் சீஸ் அப்படிங்கிறாங்க மியூசிக். ஹாய் மியூசிக் அக்காங்கிறாங்க ஸ்ரீராம். வாழ்த்துக்கள்ங்கிறாங்க நம்ம அஜ்மல். ரஞ்சித் தம்பி சிரிக்கிறாங்க மாசியக்கா. எதுக்க மாசியக்கா சிரிக்கிறீங்க? ஐயோ அவசரப்பட்டு வாய் விட்டோமே தம்பி, அவசரப்பட்டு வாய் விட்டானே அப்படிங்கிறீங்களா? இல்லை எதுக்கு சிரிக்கிறீங்க? இது என்ன அப்படிங்கிறாங்க ஸ்ரீராம். இது எதுப்பா? ஹாய் அஜ்மல் அண்ணா. ஹாய் கிரேசனாங்கிறாங்க ஸ்ரீராம். ஹாய் ஹவாரிங்கிறாங்க. நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் சேனல்னு சொல்லி விட்டு விளையாடுறதெல்லாம் பிடிக்கும். ஹாய் பாஞ்சலிக்காங்கிறாங்க ஸ்ரீராம். அப்படியெல்லாம் சொல்லாத, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க மியூசிக். அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு சேலஞ்ச் விட்டு பண்ணணும்னு வச்சிங்க, டக்குன்னு பண்ண முடியும். அந்த ஒரு பவர் வரும். இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் விட்டாலோ இல்லை இந்த மாதிரி ஒரு போட்டியில் பண்ணும் போது ஒரு பவர் வரும். அதுக்காக சொன்னேன். இப்படி உசுப்பேற்றி உசுப்பேற்றி உடம்பு ரணலம் ஆகிட்டாங்க அப்படின்னு. போச்சா சோனமுத்தா போச்சா அப்படிங்கிறாங்க. இப்போ எதுவுமே போகலை, ரீச் ஆயிரும் எனக்கு தெரியும். அதனால தான் 3 மாதம் தள்ளி சொன்னேன். அஜ்மல் நான் நீங்கள் கேடினா நான் கேடிக்கே கேடி. வாட்ச் ஹவர்ஸ் எப்போ தான் ஏறுவோம், அதுதான் வாட்ச் ஹவர்ஸ் தான் பிரச்சனை. அதுவும் ஏற்றிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாய்ஸ் ரொம்ப டல்லாக ஆகுது, ரெஸ்ட் எடுங்கிற தாமக்கா ரொம்ப இதாக இருக்குது, ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு பாடி. செப்டம்பர் அப்போது ரீச் ஆகிரும் கண்டிப்பாக. ரீச் நான் சொல்கிறேன், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் உங்களுக்கு ஆகஸ்ட் எண்டுக்குள்ளேயே ரீச் ஆகிரும் மியூசிக். நீங்கள் வீடியோஸ் மட்டும் தொடர்ந்து போடுங்க, உங்களுக்கு ஆகஸ்ட் என்ன ஆகஸ்ட்டு 15க்குள்ளேயே கூட ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 1 மாதம் இருக்குல்ல. நீங்கள் ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் மட்டும் போட்டுகிட்டே இருங்க, காப்பிரைட் இல்லாத வீடியோவை போடுங்க, அப்போ தான் டக்குன்னு ரீச் ஆகும் சரிங்களா. அதை விட்டு காப்பிரைட் வீடியோவே போட்டுக்கிட்டு இந்த சீரியல் வீடியோலாம் போடுங்க, அது உங்கள் விருப்பம்.
பட் வந்து சீரியல் வீடியோஸ் போட்டால் அதிகம் காப்பிரைட் வருதில்ல, அதனால் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து என்னோட கருத்து, என்னோட சஜஷன் சொல்கிறேன். டுமாரோ கண்டினியூ பண்ணுங்கள் எல்வி. ஆமாம், நான் நாளைக்கு கொஞ்சம் டவுட் தான், நாளைக்கு ஃபுல் பிஸி, அதனால தான் இன்றைக்கி ஆக்சுவலாக நாளைக்கு தான் ஃபுல்லாக எல்வி போடலான்னு ஒரு பிளான், கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் போட்டு நிறையா பேசலான்னு பிளான். பட் சடனாக ஒரு ஒர்க் வந்துடுச்சு நாளைக்கு, அதனால் நாளைக்கு ஃபுல்லாக பிஸி. அப்போது எனக்கு எதுக்கு சொல்லலை, என்னதுப்பா புரியலையே, இப்போ சொல்லியாச்சு. ஓ அப்படிங்களா, ஓகே. என்னால் முடியல, எனக்கு ஒரு தூக்கம் ஒரு மாதிரி, கண்ணு கட்டுது, த்ரோட்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அதனால் இதுவரை ஆதரித்த அனைத்து நண்பர்களுக்கும் மனதின் கிற்களின் மனதார நன்றிகள். மீண்டும் சந்திப்போம், நல்லது சிந்திப்போம். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. சேனல் 1K வர சப்போர்ட்டாக இருந்த அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸ் அண்டு இணையத்தில் இணைந்த இணைய உறவுகள் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனதின் கிறுக்களில் மனதார நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இருக்க சேனலும் அடுத்தடுத்த காலகட்டத்தில் நான் வாழ்த்து உங்களுக்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் வீடியோ தொடர்ந்து போடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், கடமையை செய்யுங்கள், பலன் தானாய் வரும். கடமையை செய்து கொண்டே இருங்கள், அது ஒரு நாளும் கைவிடாது. காப்பிரைட் வராமல் ட்ரை பண்ணுறேன். 1 செகண்ட் அப்படிங்கிறாங்க மியூசிக்ஸ், சொல்லுங்கள் மியூசிக். டேக் கேர் ஆளா அப்படிங்கிறாங்க நம்ம மியூசிக், நம்ம ஆசியக்கா. நான் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லும்போதே நீ ரீச் பண்ணிட்டு தானே அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறது உங்கள்கிட்ட? ஆமாம், நீங்கள் முதல் வாழ்த்து சொன்னது மியூசிக் தான். ஏன்னா அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, பட் கண்டுபிடிச்சி ஒரு லைவில் கேட்டாங்க. பட் நான் அப்படி இப்படி 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 சொல்லி ஏதோ வழக்கம் போல் லைவில் சமாளிச்சுக்கிட்டேன். ஆமாம், அப்பயே ரீச் ஆகிடுச்சு சேனல். ரீச் ஆகிய 1K சப்பு வந்து கிட்டத்தட்ட 8 நாள் ஆச்சு. எனக்கு அப்போ வந்து லைவை போட்டு சொல்கிறதுக்கு டைம் இல்லை, அது இல்லாமல் ஒர்க் இருந்துச்சு, டைம் இல்லாததுனால நான் அதை வந்து சொல்லலை. லைவில் எல்லாம் இருக்கும் போது சேனல் ரீச் 1K ஆயிடுச்சுங்கிறத சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி லைவில் இருக்கும் போதே அதை கம்யூனிட்டி போஸ்ட்டு போஸ்ட் பண்ணேன், லைவ்லேயே சொன்னேன். ஏன்னா இது என்னோடய முயற்சி மட்டும் இல்லைல்ல, மற்றவங்க எல்லோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால எல்லாம் இருக்கும்போது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால் ஷேர் பண்ணேன் இன்றைக்கி லைவில். அவ்வளோதான். வெற்றியை எப்போ கொண்டாடினா என்ன, வெற்றி வெற்றி தானே. ஆல் சிப்ளிங்ஸ் பாய் அப்படிங்கிறாங்க மாஸ்மினிஸ் மாஸ்மினி அக்கா. எஸ் மியூசிக்ஸுங்கிறாங்க மாசி அக்கா. நன்றிங்கிறாங்க மாஸ்மினி அக்கா. உண்மையை சொல்லு, எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்பயே ரீச் ஆகிடுச்சு. அன்றைக்கி நீங்கள் மறுநாள் மெசேஜ் பண்ணுறப்பையோ லைவில் கேட்குற போதே ரீச் ஆகிடுச்சு. அது எப்படி மியூசிக்கு பாய் மாஸ் டியர் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அப்படி தான் அஜ்மல் அப்படிங்கிறாங்க நம்ம மியூசிக். அப்படி ஓகே, இதோட நம்மளை லைவை முடிச்சுக்கோம். முடியலை, கண்ணை கட்டுது அப்படியே. எல்லாம் அறிவு அஜ்மல் ப்ரோ அப்படிங்கிறாங்க நம்ம மாசியக்கா. அல்ல, அவங்க ஏதோ ஒரு இதுதான் சொன்னாங்க, ஏதோ ஒரு சிம்பிள் காமிச்சுது அப்படி சொல்லிட்டு. ஆனால் நானும் செக் பண்ணி பார்த்தா அதை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. 9 கோளும் உச்சம் பெற்ற உருவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் போல். நமக்கு என்ன, நமக்கு எல்லாத்துக்கும் வாரத்தில் சனினா நம்ம வாயில் சனி, எங்கே போனாலும் வாயை வச்சு நாம் சும்மா இருக்கிறது இல்லை, அதனால் நமக்கு தெரியல. அதுதான் இல்லையே அப்படிங்கிறாங்க. 9 கோளும் உச்சமா, ஓகே ஓகே, டேக் கேர் பாங்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் டேக் கேர். மீண்டும் கோவிட் வந்து பரவிக்கிட்டே இருக்குது, அதனால் எல்லாமே மாஸ்க் போடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, டேக் கேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிறாங்க மியூசிக். ஓ அப்படியா, ஓகே. இப்படி இந்த நைட்டில் பேய்களுக்கு விலங்குகளுக்கு மட்டும்தான் பேய் தெரியுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட, அதனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் வந்து நன்றி. உனக்கு சொன்னால் என்ன ஓட விட்டு உதைப்பீங்கன்னு தெரியும், எத்தனை வாட்டரா சொல்லுவேன். அதான் அந்த ரெட் பட்டன் இருக்குது, அமுத்துனா அது லைவ் எண்டாக போகுது. முடிக்க போகிறேன்னு அப்போலேருந்து எங்கள் கதையை முடிக்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதனால் இன்னொருட்டு சொல்லிக்கிறேனே, மீண்டும் சந்திப்போம், நல்லது சிந்திப்போம். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க. நன்றி, வணக்கம். அமர்க்கம் இன்னொன்று எல்லாம் போயிடாதீங்க. ஈவினிங் 7:15 ஒரு கவிதை வருது, மனதின் பேசுகிறேன். அனைவரும் கேட்டு கருத்துக்களை கட்டாயம் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். ஏழையகாலுக்கு மனதின் பேசுகிறேன். நான் கடந்து வந்த பாதியின் அனுபவங்களை என் எழுதுகோளில் நிரப்பி அன்பு என்னும் கடலில் மூழ்கி அழகாய் எழுதி வைத்துள்ளேன். கண்டு கழியுங்கள், கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். கடைசியில் இப்படி பேசி பேசி நானும் ஒரு வித மாதிரி ஆகிவிட்டேன். மீண்டும் சந்திப்போம், நல்லது சிந்திப்போம். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க. ஓகே, பாய் பாய் பாய், டேக் கேர் ஆல். அனைவரும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, டேக் கேர் பண்ணிக்கோங்க.
மிக்க மகிழ்ச்சி வந்தவங்களுக்கு. இதுவரை இருந்தவர்களுக்கும் இணையத்தில் இணைந்தவர்களுக்கும் நன்றிகள். மற்றும் அடுத்தடுத்த கட்டங்களில் உங்கள் சேனலும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க மனதின் கிற்களின் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தெரியுது இவன் போகிற மாதிரி தெரியல இடு அந்த கல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓகே கடைசியாக சொல்கிறேன், பாய் 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 பாய்.